வாழா உடம்பு எப்படி இருக்கு வாழா? ஹலோ, உடம்பு எப்படி இருக்கு? ஓகேதான். கேட்கவே இல்லை எனக்கு. சும்மா நீயும் சுகுமார் குரு வெளியே வந்திருக்கீங்களா? ஆமா, எங்க? போய் பண்ணி செல்ல துறையா ஆடியோ லான்ச் ஆகும். சரி இன்னும் சரி ஓகே முடியல, முடிச்சுட்டு தான் போ. சரி ஓகே ஓகே யார் ப்ரோ? எனக்கு காமிக்கலையே, சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ, இவரு விஜய் சேதுபதி வந்திருக்காரா? யாரு? விஜய் சேதுபதி ஆமா ஆமா, விஜய் சேதுபதி போயிருக்காரு. வந்திருக்காரு. பாலா ஆடியோ லான்ச்ல இருந்துட்டு ஸ்பேஸ் அட்டன் பண்றேன். மாசு பாலா கெத்து பண்றாரு. சுகுமார் பிரபு அங்கதான் இருக்காரா? ஆமா ஆமா, ஆமா, பக்கத்துலதான் இருக்காரு. அதனாலதான் அவர் ப்ரொஃபஷனலா அமைதியா இருக்காரு. சுகுமார்னா பேச மாட்டேன்றாரு. பேச மாட்டாரு, தெரியும் தெரியும். இல்ல இல்ல, ஆடியோ லான்ச்ல இருக்கீங்கன்னா எப்ப முடியும்னா? தெரியல, முடிய மாட்டேங்குது. விஜய் சேதுபதி பேசிட்டாரா? ஓகே ஓகே. ஆமா, சுகுமார் நான் விஜய் சேதுபதி கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். எனக்கு விஜய் சேதுபதினா ரொம்ப பிடிக்கும். அவர் இனி நல்லா குணம் ஆகணும் அப்படின்லாம் போட்டிருந்தாரு ஒரு போஸ்ட்ல. ஆனா பிக் பாஸ் என்ன பண்ண போறாருன்னு தெரியல ப்ரோ. அது மட்டும் சூப்பரா பண்ணிட்டாருனா பரவாயில்ல. பிக் பாஸ்ல எப்பயுமே ப்ரோமோ எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஷோ தான் சில டைம்ஸ் இருக்கும். இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ப்ரோமோ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா உண்மையிலேயே. அது இல்லாம என்னன்னா, அவரை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட கூடாது. அதுதான் என்னோட இது. நான் ஃபேனா எப்படின்னா ரொம்ப இதாயிர கூடாது. கடைசியில அவெஞ்சர்ஸுக்கு டப்பிங் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓட்டினாங்க. அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் நிறைய இருக்கு, அதுக்குதான் பாக்குறேன். ஆனா இன்னைக்கு ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க, அது நல்லா தான் இருந்துச்சு. ஓகே ஓகே ப்ரோ. சுகுமார்னா ஏஆர்எம் டிக்கெட் 9 மணி ஷோ புக் பண்ணியிருந்தேன்ல, கேன்சல் ஆயிடுச்சு. நேத்து சொன்னீங்க பாரு, நீ மறுபடியும் இன்னொன்னு கேன்சல் ஆயிடுச்சா? எங்க பாலா, நீ வேற இது ஏஆர்எம் பரிதாபங்கள்னு வேணா சொல்லலாம். நான் டிக்கெட் புக் பண்ணி காலையில போயிட்டு பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துட்டு வந்துட்டு பார்த்தா ஷோவே காணோம். அதுக்கு சரின்ட்டு அப்புறமேட்டு வந்து யார் யார்கிட்ட கேட்டு அந்த தியேட்டரோட ஓனர் நம்பர் வாங்கி அவரு கூப்பிட்டு கேட்டா ஈவினிங் வரைக்கும் பிளாக் பண்ணிட்டேன். பிளாக் பண்ண சொல்லிட்டாங்க, கண்டென்ட் மேபி டிலே ஆகுன்றதுனால, 3D கண்டென்ட்டு. அதனால பிளாக் பண்ணிட்டேன். ஈவினிங் ஓப்பன் பண்ணிடுவோன்னு நாங்கள், ஈவினிங்கும் ஓப்பன் பண்ணவே இல்லை. அதை பார்த்தா ஈவினிங் பார்த்தா டிக்கெட்டு கேன்சல்டுன்னு மெசேஜ் இருக்கு. இது அந்த புக் மை ஷோவில் போய் பார்த்தேன். அப்போது வந்து கேன்சல்டுன்னு காமிச்சிச்சு. சரி ஓகே. அதாவது என்னன்னா, மார்னிங் வந்து 3D கண்டென்ட் வந்து வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியா, ஈவினிங்ல இருந்து தான் 3D கண்டென்ட் வருமா. ஸோ டீம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா 3D கண்டென்ட் வந்து எப்படியாவது அப்லோட் பண்றதுக்காக. ஸோ எப்படின்னு தெரியல. இப்போ ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்தோன்னா மார்னிங் எல்லா தியேட்டர்ஸுமே வந்து 2D ஷோ தான் போட்டிருக்காங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் வந்து 3D ஷோ வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க இப்போ ஆஸ் ஆஃப் நோ. ஸோ எனக்கு அதுதான் ஒரு மாதிரி இதாக இருக்கு, யோசனையா இருக்கு. மார்னிங் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிஷ்கிந்தா காண்டம் வேற பார்க்கணும். ஸோ ரெண்டு படமும் பேக் டு பேக் பார்க்கலாம். அது என்ன படம் ப்ரோ? ஹிந்தி தான் பார்க்க போறியா? பார்க்க நீ என்ன ப்ரோ? என்னடா, ஹிந்தி தான் பார்க்க போறியான்னு கேட்டேன். அதுதான் பாலா, 2D தான் பார்க்க போறேன். கார்த்தி ராஜா, அது வந்து ஆசிஃப் அலி படம், கிஷ்கிந்தா காண்டம்னு சொல்லிட்டு அது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது மலையாள படம். 2D தான் பார்க்க போறேன் பாலா.
ஆனா வந்து இப்ப டிக்கெட் கேன்சல் ஆனதுனால இப்போ ஈவினிங் தானே எனக்கு தெரிஞ்சோம். சோ அதனால மறுபடியும் பிரிண்ட் அவுட் எல்லாம் போய் எடுக்கிறதுக்கு கடை இல்ல, அதனால நாளைக்கு டைரக்டா வந்து பக்கத்துல இருக்கிற தியேட்டர்ல போயிட்டு பாத்துட்டு வரலாம். 10 மணி ஷோ போலான்னு இருக்கேன். சோ 2D-ஆ இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே தான். பார்த்துட்டு வந்துடலான் இருக்கேன். ரெண்டு படம் பேக் டு பேக் பார்க்கணும். அதுவும் நம்ம ஃபோன் இல்லாததுனால கண்டிப்பாக ரிவ்யூ போட முடியாது. ஸோ ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரிவ்யூ வரும், காலையில் ரிவ்யூ வராது. கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. சுனில் அதே மாதிரி போட்டாரு பொங்கலுக்கு வந்து என்ன படம் வருது? விடாமுயற்சியா வரும் அது சுகுமார் ப்ரோ எப்பவுமே நேத்து கூட சொன்னாரு அவங்க தள்ளி போக மாட்டாங்க ப்ரோ. அப்படி சப்போஸ் நவம்பர்ல ரிலீஸ் ஆகணும் ப்ரோ ஒரு செகண்ட் வீக்குள்ள, அப்படி இல்லை விடாமுயற்சி தான் லேட் ஆகும். மார்ச் இல்லை ஏப்ரல் போகும், நவம்பருக்குள்ள ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆகணும் இல்லைன்னா மார்ச் ஏப்ரல் தான். அவங்க தள்ள மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கூட இப்போ நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருக்குல்ல ஷூட்டிங். எனக்கு ஒரு சின்ன ஒரு அல்பாச நடக்காதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஆசை என்னன்னா ஒரு டிசம்பர் 20 மேல ரிலீஸ் பண்ணி அந்த 10 வாரம் பார்த்துட்டு வரலாம். நவம்பர் 14 ஒன்னா வரலாம். அதுக்கப்புறம் பொங்கல் வராது, பொங்கல் வராது. சுமார் போய் வேதாளம் படத்துல இருக்க அவர் நடிக்கிறாரு ப்ரோ, நீங்க ஏதோ நடிக்கிறாரு. ஆமா ஆமா, யாருமே அவரே அவரு கமெண்ட்ல ஒன்று பெரிய ரோல் தான் சின்ன ரோல் ப்ரோ. தேவரா ரன் டைம் வந்து 2 hours 57 minutes, 3 மணி நேரம். பெரிய ஹீரோ படம்னாலே 3 மணி நேரம் தான் இப்போ எடுக்கிறாங்க. ஏன் அந்த பெரிய ஹீரோ படம்லாம் ஒரு 2 மணி நேரம் எடுக்கிறாங்க ப்ரோ? இல்ல இல்ல பர்னி ப்ரோ, அப்ப தமிழ்நாட்டுல கொஞ்சம் ஆல்ரெடி ட்ரெய்லர் மீடியமா தான் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அடுத்தவா இல்ல ப்ரோ, அடுத்த வாரம் இந்த யார் இப்ப படம் கொஞ்சம் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் நல்லா இருந்தது, ஆக்சன் சீன்லாம் என்னவா அடுத்த வாரம் அந்த படம் ஓடணும்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா? ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த கான்செப்டாவே டீசர்ல வர்றப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் மாதிரி விட்டுருந்தாங்களா, அப்பயே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இதுவுமே எனக்கு வந்து ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கும் தோணுது எனக்கு அடுத்த வாரம் வர படத்துல. பாப்போம், லப்பர் பந்த் இருக்கு, இருக்கு இன்னொரு படம் ஒண்ணு இருக்கு. நீ யார் தள்ளி போவோன்னு தெரியல ப்ரோ. 3 படம் இருந்தா இறை தொழில் முடிஞ்ச 3 படம் இருக்கு. இப்பா படம் ஒண்ணு, சசிகுமார், அப்புறம் அந்த லப்பர் பந்து, அதெல்லாம் நினைக்கிறேன்.
பாலா நீ பேசுறதே கேக்கல பாலா, எனக்கு ரொம்ப லோவா கேக்குது பாலா. நீ அப்புறமா ஆடியோ லான்ச் முடிச்சு பேசு ப்ரோ. பிரியாணியா பேசறதுக்குள்ள வரமாட்டேன், ரெகுலரா யூடியூப்ல தான் கேட்பேன். ஆல்ரெடி சொன்னதுதான், நீங்க திரும்ப திரும்ப அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒருத்தவங்க பேசினாங்கன்னா ஒரே காரணத்துல மாத்தணும் டவர் கட்டாய கட்டாய பேசினேன் டவர் கட்டாயிருக்கு. இல்ல தலைவா, அதாவது நீங்க பேசுறது எங்களுக்கு தெரியுது, நாங்க பேசுறது கேக்குது, ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா பேசும் போது இடையில குறுக்க குறுக்க பேசிட்டே இருக்கீங்க. அது என்னதுன்னா யூடியூப்ல கேட்கும் போது நல்லா பிரகாஷ் ப்ரோ வந்து நல்லா ஒரு ஃப்ளோல பேசிட்டு நல்லா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும் போது நீங்க டக்குன்னு குறுக்க பேசும்போது அப்படியே கட் ஆயிருது. அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதனால அது நீங்க யூடியூப் ரெக்கார்ட் நீங்க பேசிட்டு திரும்ப ரெக்கார்டு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? தெரியல காலையில வரைக்கும் ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கும். காலையில எந்திரிச்சு நான் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எதுவும் தெரியலையே. நான் ஒரு டைம் பாஸ் கூட அப்படிதான் கேட்பேன், அது ஒருத்தவங்க போடுவாங்க, எனக்கு அப்படியே டிஸ்டர்ப் ஆகாம தெரியல. இல்ல ப்ரோ, அது மேபி வந்து அதர்ஸ்க்கு டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகலாம். இப்போ நம்ம இது ஸ்பேஸ்ன்றதுனால தான், இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து கான்வர்சேஷன் நேரில் பார்க்கும் போது பேசுகிறோன்னா அது பெருசாக தெரிஞ்சுக்காது. பட் நம்ம இந்த ஸ்பேஸு நிறையா பேர் இருக்குன்றதுனால அது ஒருத்தவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் நடுவில் அந்த கேப்பு விட்டாலே உடனே அப்போ வேணால் பேசலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசி முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே அப்படி ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படி அதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை. அது சில பேர் சொல்லிட்டாங்க, நான் சரி இதுக்கு நானும் சொல்லிட்டுன்னு தான் எதுவும் சொல்றதே இல்லை. பட் பரவாயில்ல விடுங்க, அது அவர் திருதுங்க. சரிதான், சரி இன்னைக்கான அப்டேட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து தனுஷ்க்கு ரெட் கார்டு கொடுக்குறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அந்த தயாரிப்பாளர் சங்கமே வந்து தனுஷ் படத்துக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த வைல்ட் ரோபோட்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே ஸ்பேஸில் பேசியிருந்தோம், அந்த ஒரு அனிமேஷன் படம், அந்த படத்துக்கு வந்து இனிஷியல் ரிவ்யூஸ் வந்துருச்சு, எல்லாமே நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது, ஒன்று வந்து ஏஆர்எம், இன்னொன்று வந்து கிஷ்கிந்தா மலையாளத்தில் சொல்கிறேன். அந்த ஏஆர்எம்க்கு வந்து 3D கண்டென்ட் இன்னும் வரல. ஸோ வந்து ஈவினிங்லேருந்து தான் 3D கண்டென்ட் வர மாதிரி சொல்கிறாங்க. மார்னிங் போனீங்கன்னா 2D கண்டென்ட் தான் வரும். ஸோ யாராவது பார்க்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மார்னிங் வந்து 2D கண்டென்ட்டு, ஈவினிங் தான் 3D கண்டென்ட் வரும்.
நந்தன் படத்துல இருந்து எக்கி எக்கி பாக்குறான் சாங் வந்து லிரிக் வீடியோ வந்து இன்னைக்கு ஜிப்ரான் மியூசிக்ல. அதே மாதிரி கோழி பண்ணை செல்லதுரை இன்னைக்குதான் ஆடியோ லான்ச் பண்ணிட்டு இப்போ சுகுமாரனாவும் பாலாவும் அங்கதான் இருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து வந்திருக்காரு. அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் ஆதித்ய சங்கர் நடிச்சிட்டு இருந்த படம் ஆல்ரெடி நடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்குதான் வந்து ஷூட் ஃபுல் ஷூட் ரேப் ஆயிருக்கு. ஸ்ரீகாந்த் சொல்லிட்டு ஒரு டெபியூட்டன்ட் தான், பட் ஆனா வந்து அவர் கொஞ்சம் ப்ராமிசிங்கான டெபியூட்டன்ட் நல்ல டைரக்டர்ன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அந்த படத்து மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி ஹிருதயம் மலையாள ஹிருதயம் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கும் வந்து மியூசிக் பண்றாரு. அதே மாதிரி கவினோட பிளட்டி பர்கர் ப்ரொமோஷனல் மியூசிக் வீடியோ நான் யார் அந்த வீடியோ வந்து செப்டம்பர் 13 6 PM ரிலீஸ் ஆகுது வெள்ளிக்காம. அதே மாதிரி பஹீரா வந்து அக்டோபர் 31 தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. பிரசாந்த் நீலோட ஸ்டோரி சூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் வந்து அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸ்ட்ரீம் முரளி ஆக்டர் ருக்மணி அந்த படத்தில் நடிக்கிறாங்க ருக்மணி வசந்த். அதே மாதிரி பிக் பாஸ் புது ப்ரோமோ ஒன்று வந்துருக்கு விஜய் சேதுபதி தான் பண்ணுறாப்புல. பெஞ்ச் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் வைபோ அதே மாதிரி ரித்திகா சிங் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. மொத்தம் 5 எபிசோடு. அது வந்து சோனி லிவ்ல இப்போ ஸ்ட்ரீம் ஆயிட்டுருக்கு. கடைசி உலக போர் ட்ரெய்லர் வந்திருக்கு. ஒரு இமேஜினேட்டிவ் வேர்ல்டில் நடக்கிற ஸ்டோரி மாதிரி தான் பொலிட்டிக்கல் பேஸ் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ செப்டம்பர் 20 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி காஸ்மிக் கிரியேட்டரோட வாய்ஸ் வந்து மோகன்லால் தான் வந்து ARM படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து அஃபிஷியலாக இன்னைக்கு வந்து போஸ்டரோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்கள். அதே மாதிரி வினோத் சொன்ன மாதிரி வந்து அந்த தேவ் அவர் வந்து குட் பை டாக்லியில் நடிக்கிறாரு, அவரே அஃபிஷியலாக ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஸோ வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு ராத்திரி 3D ஷோ இங்க காட்டுதே ப்ரோ, ARM கர்நாடகத்துல. அதான் ப்ரோ சொல்றேன், காலையில தான் 3D ஷோ கிடையாது, ஈவினிங் 6 மணிக்கு மேல 3D ஷோ வந்து கண்டென்ட் 3D கண்டென்ட். 13 தான படம் ரிலீஸ். 12 ஆம் தேதி நைட்டே போடுறாங்க. நாளைக்கு தான் படம் ரிலீஸ். நாளைக்கே ரிலீஸ். 12 ரிலீஸ். ஆமா ஆமா, நாளைக்கு ரெண்டு படம் ரிலீஸ். 13 ஆம் தேதி ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே. அப்புறம் இந்த பிக் பாஸ் இப்போ இன்னைக்கு விட்ட ப்ரோமோ உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு. கமெண்ட் செக்ஷன்லாம் படித்து பார்த்து அதே ஒரு கண்டென்ட் ஆக்கிட்டாங்க போல. அந்த ப்ரோமோவே ரெண்டு தடவை பார்த்தனால இல்லை எப்பயுமே இதுக்கு முன்னாடியும் சரி கமல்ஹாசன் இருந்தப்பையும் சரி ப்ரோமோஸ் எல்லாம் நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் இது வந்து ஓகே, புதுவாளுன்றதுனால நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன விஜய் சேதுபதி இந்த ஷோக்கு புதுசு தானே, ஸோ அதனால வந்து நல்ல ப்ரோமோ தான் ஆக்சுவலாக இனிஷியலாக ஸ்டார்டிங்க்கு. பட் பார்ப்போம் ஷோ எப்படி கொண்டு போகிறாங்க, கண்டஸ்டன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீக் அந்த ரெண்டு வீடு சி லாஸ்ட்டு சீசனில் வந்து ரெண்டு வீடுலாம் இருந்துச்சு. பட் இந்த வீடு இந்த தடவை ஏதாவது புதுசாக என்ன கான்செப்ட் கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். அப்புறம் நாளைக்கு வெலம் லாஸ்ட் டான்ஸ் செகண்ட் ட்ரெய்லர் ஒருத்தருங்க ப்ரொமோட் இருந்தாங்க. என்ன ட்ரெய்லர் ப்ரோ? வெனம். வெனம். ஓ வெனம். ஓகே, புது ட்ரெய்லர் வருதா? நாளைக்கு வரும் போல. இன்னைக்கு 30 செகண்ட்ஸ் ப்ரோமோ விட்டுருந்தோம். இந்த முன்னாலவே விட்டுட்டு தான் இருக்காங்க. தேர்ஸ்டே. அப்படியா? படம் எப்போ ரிலீஸ் ஆகுது? அக்டோபர் 4. வேட்டையன் கோட் வீக் முன்னாடி. ஜோக்கர் தான் நினைக்கிறேன். அக்டோபர் 4 ஜோக்கர் டிசி படம். இந்த மார்வல் படம் எந்த ஓப்பனிங்ல மார்வல் படம் எனக்கு செகண்ட் டைம் பாக்கும்போது கிளைமாக்ஸ் தெளிவா புரிஞ்சு.
பைத்தியமாயிருக்காங்க அப்படின்னு அந்த ஹீரோயின் கேரக்டர்லாம் அவன் ஹேரோ சினேஷ் நமக்கு செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் புரிஞ்சு. ஓகே ஓகே. பிரகாஷ் குரு ரெண்டு சரி 2 நிமிஷத்துல வரேன்னாரு, இன்னும் காணோம் இன்ஜினியர்ல காட்டலாம். அப்படியா? காட்டவே இல்லையே. ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காரா? ரிக்வெஸ்டும் கொடுக்கல இன்னும். பர்னி ப்ரோ அந்த தொலைகளை பெர்ஃபார்ம் பண்ணுது, அது ஹீரோ யாரு ப்ரோ? கன்னடா ஆக்டரா? தமிழ்ல வருதா இல்ல கன்னடத்துல மட்டும் வருதா? அதுவா ப்ரோ? அது நான் ரிசர்ச்லாம் பண்ணல, பட் ஆனால் வந்து ஸ்ரீ முரளி அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர் தான், அவர் கன்னடா படம் தான் நினைக்கிறேன். இது தமிழ்ல 10 தலையில கார்த்திக் ரோல அவர் தான் பண்ணியிருப்பார். அவர் யாரு? இந்த கார்த்திக் பையன், கார்த்திக் பையன் பேரு வினோத் ப்ரோ. நாய்ஸா இருக்கு ப்ரோ, கேட்கல சரியா உங்க வாய்ஸ். கன்னடத்துல அந்த காப்பு ரோல அவர் தான் பண்ணிருப்பாரு. ஓகே ஓகே ப்ரோ. கௌதம் கார்த்திக் பண்ணறோம். அந்த டைரக்டர் புதுசா சூரியன்னு சொல்லிட்டு? ஆ புதுசுனா போறேன். அடியால் மாதிரி இருப்பாரு. ஓகே. நாளைக்கு ஏதாவது படம் போறீங்களா யாராவது? இந்த 2 மலையாள படம் வருது, யாராவது போக பிளான் இருக்கா? இல்ல சாரி, நான் தான் வந்து மியூட் பண்ணிட்டேன் தெரியாம. வினோத் ப்ரோ ஏதாவது சொல்ல வரீங்களா? இல்ல இல்ல ப்ரோ, தமிழ்ல ப்ரோ அந்த தமிழ்நாட்டுல ப்ரோ எந்த ப்ரோ அந்த ஒழுங்கு போனா வாய் டவுன்லோட போனோம். டோலி சரியா ஃபீஸே கொடுங்க, மண்டேல ஏதாவது கொடுப்பாங்க. நான் எதிர்பார்க்கற ஸ்கிரீன்ல வந்து எல்லாம் போறோம். ஓகே ஓகே. நான் வந்து இந்த தம்பாட் ரிலீஸ் ஆனா போலான்னு பார்த்தேன், எங்க ஏரியால ரிலீஸ் ஆகல போல. சென்னையில கூட ஒரு லிமிட்டட் ஷோ தான் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி வர 20ஆம் தேதி சிவாஜி படத்தை தெலுங்குல ரிலீஸ் பண்றாங்க. பெஞ்சில் இப்போ எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனால் டைட்டில்லாம் பார்த்தா அந்த கோடிங் ரிலேட்டடாக ஏதோ போல. நான் ட்ரெய்லர் எதுவும் பார்க்கல அதாவது, பட்டு பார்ப்போம். ஸ்பேஸ் முடிஞ்சு மேபி பார்த்தா பார்ப்பேன், ஒரு 2 எபிசோட் 3 எபிசோடு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன், பட் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேம் விளாட போயிட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த சீரீஸ் தான். மாவீரன் ஒரு வீடியோ ஒண்ணு பாத்தேங்க.
அதுல அவங்க அம்மா கிட்ட அந்த குட்டி பையன்ல வரப்ப எனக்கு படிப்பே சரியா வர, தமிழ் டப்பிங்ல ஒருத்தர் கிளிப்பிங் மாதிரி போட்டிருந்தாக்க, எனக்கு படிப்பே சரியா வரமாட்டேங்கம்மா அப்படின்னு சொன்னியோ, அவங்க அம்மா சொல்லுவாங்க படிப்புலாம் எதுக்கு, அறிவு தான் முக்கியமோ என்னமோ சம்திங் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஐ மீன் படிப்பே வேணான்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கிளிப்பிங் போட்டுட்டு அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமோ எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுக்கு வைக்கிறாங்கன்னு அது ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கல. அது அந்த கிளிப்பிங் பார்த்தோன்னே அந்த படத்து மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஆக்சுவலா கேக்குது. வெல்கம். ஓகே, நான் முன்னாடியே வந்துட்டேன், ஆனால் என்னடா ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியல, ரொம்ப நாள் ரிக்வெஸ்ட் கொடுத்து இப்போ தான் அக்செப்ட் ஆயிருக்கு. என்னமோ சொன்னீங்களே, என்னமோ என்னமோ பேசிக்கலையே. பகீராவா? பகீரா வந்து அந்த டேரக்டரும் அந்த ஆக்டரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே அவர் வந்து புதுமுக டேரக்டர் கிடையாது, ஏற்கனவே யாசை வச்சு படம் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஹீரோ வந்து பிரசாந்தினியோட மச்சானோ யாரோ சொல்லுவாங்க, தங்கச்சி அக்கா வீட்டுக்கு அக்கா பையனோ யாரோ சொல்லுவாங்க. அந்த ஸ்ரீ முரளி தான் வந்து பிரசாந்தினியில் டேரக்டர் அறிமுகப்படுத்தினது. உக்ரம்னு ஒரு படம் அந்த படத்தில் அறிமுகப்படுத்த பார்த்தோம். பிரசாந்தினியில் ரெண்டு பேர் சொந்தக்காரங்க, அது அதுக்காக கதை எழுதியிருக்காங்க. இந்த படம் வந்து சூப்பர் ஹீரோ கதைன்னு சொன்னாங்க முன்னாடி. பகீரா இப்போ தீபாவளி ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ராஷ்னா வீட்லயா இருக்கீங்க? ப்ரோ ஆஃப் பண்ணிட்டீங்க ஸ்பீக்கர். இல்ல இல்ல, அவர் தான் மியூட் பண்ணாரு, அவங்க கோ ஹோஸ்டா மாறிட்டார் இப்போ, அதனால ஏ பண்ணி பார்க்கல. இல்ல இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு செகண்ட் கட் ஆயிட்டு போகும். நான் வீட்ல இருக்க சவுண்ட் கேக்குதா? ஏதோ ஆமா, பேக்ரவுண்ட் நாய்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லாருக்கும் இருக்கும்னு தெரியல. மாவீரன் ப்ரோ உங்களுக்கு எப்படி இருக்கு? டேபிள் ஃபேன். டேபிள் ஃபேன். டேபிள் ஃபோன். ஆ, என்னோட இல்லையா லவுட் இல்லையா? என்னோட எனக்கு ஃபேன் ஆஃப் பண்ணி அப்படி வைக்கிற பாருங்களா, சீலிங் ஃபேன் போட்டுங்க. வேற என்ன அப்டேட்? நீ அப்டேட் சொல்லி முடிச்சாச்சு. ஆமாண்ணா. இல்ல ஆக்சுவலா அந்த டபுள் ஐ ஸ்மார்ட் அந்த படம் பாத்தீங்களா? இல்ல இல்ல, அது ட்ரெண்ட் செட் ப்ரோ சொன்னா ரொம்ப ரொம்ப கொடூரமா போச்சுன்னு. அதனால ஏன் பாப்பானேன்னு பார்க்கவே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் ஷேர் பண்றேன், அதை பார்த்துட்டு உங்க கருத்து சொல்லிச்சு. எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. அது படத்துல வந்து அந்த குட்டி பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அம்மா எனக்கு படிப்பே வர மாட்டேங்குமா அப்படின்னு. அவங்க அம்மா அதுக்கு வந்து படிப்புலாம் எதுக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா ரவுடியா வந்து நிற்பான்னா. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஆக்சுவலாக ஃப்ரெண்டு பேசும்போது சொல்லி ஒரு மாதிரி அந்த படம் ரொம்ப ஒரு சொல்ல மோசமான படம் போகும் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருந்தாப்புல. மொத்த செவத்துல அது ஒன்று தான் அவருக்கு. இல்லை இல்லை ப்ரோ, அது அந்த படம் இப்போ தெலுங்கு ஆடியன்ஸ் பார்க்குறாங்கனாலும் அந்த மாதிரி ஒரு கருத்துலாம் மேபி சில பேர்த்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல. அது என்னன்னா இப்போ படிக்காமல் இருக்கிறது தான் கெத்து தான் முக்கியம், படிக்கலனாலும் பரவாயில்ல கெத்து தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த டைலாகு. நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு வேணும்னா ஷேர். இல்லை நீங்கள் தெலுங்கு படங்கள்ல தெலுங்கு படங்கள் தெலுங்கு படம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, இல்லை பூரி ஜெகநாத் படம் இப்போ தான் பார்க்கலாம்? பூரி ஜெகநாத் அவரோட பல படங்களில் ஒரு எப்படி சொல்கிறது, குழப்பமான கலவையான நம்ம கருத்துக்களுக்கு எதிராக தான் படமே இருக்கும். சரிங்களா, நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது. ரெண்டு ரெண்டு மூணு படம் பார்க்கணும், அதை பார்க்கணும், அதோட முடிச்சுட்டு வந்துடணும். அதை படத்தை தேட்டர்லேயே விட்டு வந்துடணும். ஓடிடியில் பார்க்கணுமா டிவியோட நிப்பாட்டிக்கணும், அதை நம்ம மனிதர்களே ஏற்றிக்கக்கூடாது. இல்லை நான் மேலே ஷேர் பண்ணியிருக்கேன், யாருக்காவது பார்க்கணும். நானே ஒரு பாலையா படத்தை பார்த்து டென்ஷனாக இருக்கேன். அது வந்து இவங்க மட்டும்தான் கருவறை குள்ளே போகணும், இவங்க மட்டும்தான் பூஜை பண்ணணும், நான் படித்தவங்க தெரிஞ்சதை சொல்கிறேன்ற மாதிரி அதை ஒரு மாஸ்கெலாம் கட்டியிருப்பாங்க. அது என்ன பண்ணணும் தமிழ் நிற்கிறோம்?
அது டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் தான் டைரக்டர் அந்த படத்துக்கு. ஓகேங்களா, ஜெய்சிம்மா படம் பேரு, ஜெய்சிம்மா தான் படம் பேரு. ஓகேங்களா, அது தமிழ்ல டப் பண்ணி வந்துருச்சு. அது என்ன சொல்றேன், தெலுங்கு படங்கள்ல பெரும்பாலான கருத்துக்கள் அப்படி இருக்கும். ஏன்னா தெலுங்குல வந்து பெரும்பாலும் ஆன்மீகம், வாரிசு அரசியல், வாரிசு சினிமா, ஜாதி ரீதியான இதெல்லாம் வந்து அங்கே பெரும்பாலும் அவங்க வந்து அதை வந்து அதுதான் அவங்க அதன் பின்னணியில தான் அவங்க வளர்றாங்கிறப்ப அவங்க அதுக்கேற்ற மாதிரி படம் எடுக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, நம்ம வந்து படம் பார்க்குறோம், நமக்கு என்டர்டெயின்மெண்டா பிடிச்சிருந்துச்சுன்னா படம் பார்க்க போறோம், இல்லைன்னா இல்லை அவ்வளோதான். டோட்டலாக அவங்க கருத்துக்கள் மிஸ்யூஸ் ஆகுது நமக்கு தேவை. ஏன்னா நம்ம வந்து நம்ம சோசியலில் அது வந்து விடுபடாது, நம்ம சமூகம் நம்ம வாழ்வியலுக்கு அது சுத்தமாக செய்யாது, ஒட்டவே ஒட்டாது. ஒரு 25 வருஷம் பின்னாடி இருக்காங்க. இல்ல அதுவும் இல்லாம படங்கள்லயும் சில சில விஷயங்களும் பார்த்து அவங்க பின்னணியில இருக்கிறாங்க. மற்றபடி இந்த வெளிநாட்டுக்கு போறது, வளருது, செட்டில் ஆகுறது, அது வந்து அவங்க ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறாங்க. ரொம்ப படங்கள்ல அவங்க எப்பவுமே பின்னோக்கி இருக்கு. அப்புறம் விஜய் விக்கி ரொம்ப நேரமா பேசணும்னு சொல்லி கைத்துக்கு, அவர் பேசி முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்துருவோம், லைனா வரும். கேக்குதா? கேக்குங்க, சொல்லுங்க. ப்ரொடியூசர் யாரு தெரியுமா? மூணு ப்ரொடியூசர் சொன்னாங்க முன்னாடி, கேவிஎன் ப்ரொடக்ஷன் சொல்லி ஒரு இது சொன்னாங்க, அப்புறம் பேசன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கப்படா சொன்னாங்க. அந்த பேசன் ஸ்டுடியோஸும் இந்த ஜெகதீஷ் வச்சிருக்காரு ஒரு கம்பெனி, இந்த ரூட்னு ஒரு கம்பெனி சேர்ந்து தயாரிக்கப்படா சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த மூணுல தான் இந்த இருக்கு, கேவிஎனும் கேவிஎன் ப்ரொடக்ஷனும் இந்த ரூட்டும் சேர்ந்து தான் படம் பண்ணுவாங்க போல இருக்கு இது வரைக்கும் ஆனது. ஏன்னா வந்து அதை வெளியே அறிவிக்காம இருக்காங்க, மற்றதெல்லாம் உறுதியாயிடுச்சு. ஹெச் வினோத், சத்யன் சூரியன் கேமரா, அனைத்து மியூசிக் இதெல்லாம் உறுதியாயிடுச்சு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து உறுதி ஆயிருக்கு, பட் வெளியே ஒரு குழப்பமான மனநிலை இருக்கு, கேவியனா இல்ல வந்து இந்த ரூட்டு பேசன் சொல்லி காம்பினேஷன் படம் எடுக்கிறாங்களான்னு. ஓகே ஓகே ஓகே. பிரகாஷ் நான் ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு, என்ன டபுள் ஐ ஸ்மார்ட்லாம் பத்தி பேசுங்க, கொட்டேஷன் கேங்க புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கு, அதை பத்தி சொல்லவே இல்லைன்னு. அது நான் சொல்லிக்கிறேன், கொட்டேஷன் கேங்க படம் புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கு. எப்படியே கமெண்ட் பண்றாங்க, ஒருத்தர் வந்து கார்த்தி படங்களை பத்தி பேசுறது இல்ல, இந்த விஷயம் சொல்லி இது வரைக்கும் கார்த்தியை பாஸ்டா ஒரு வாட்டி கூட சொல்லி கேட்டதில்லை அப்படின்னு சொன்னாரு. நம்ம மெய்யழகன் ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு, மெய்யழகனை பத்தி ஒரு அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரம் பேசணும், அந்த ஸ்பேஸ்லயே கமெண்ட் பண்ணிருக்காரு கார்த்தியை பத்தி பாசிட்டிவா பேசாத ஸ்பேஸ், ஏன் இப்படி கார்த்தியை பத்தி பேசவே மாட்டீங்க? மெய்யழகன் டீசர் வந்து 7 மில்லியனோ நம்ம 7.5 மில்லியனோ சொல்லிருக்கு, அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறாரு. இதுல என் பரணி அப்டேட்ல சொல்ல மாட்டாருங்கிற மாதிரி தெரிஞ்சும் இருக்கு அப்படின்னு இன்னொருத்த கமெண்ட் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்னன்னு தெரியல. நம்ம டெய்லி எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது ஒரு சார்ந்த ஒரு நபர் சார்ந்த ஸ்பேஸ் இல்லை, எல்லா அப்டேட்டும் வர்றதை நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் மக்கள் கேள்வி கேட்கறத வச்சு நம்ம அதை அந்த ஸ்பேஸை ஓட்டுறோம், அவ்வளோதான். நீங்கள் ஒருத்தர் யாராவது ஒருத்தன் கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லி அப்படியே அதை வச்சு ஒரு 10 நிமிஷம் போகுது தவிர, குறிப்பிட்டு இந்த நடிகரை பாராட்டு பேசணும், இந்த நடிகரை பாராட்டவே கூடாதுன்னா எந்த முடிவும் கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி நியூஸ் பார்த்தீங்கன்னா பேசுறது இல்லையா அப்டேட் சொல்லும்போது நான் சொல்றது இல்ல, அவரு அதை கேட்கிறாரு கார்த்தியோட மெய்யழகனை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்கன்னு. மெய்யழகன் ட்ரெய்லர் டீசரை பத்தி நம்ம அவ்வளவு தூரம் பாராட்டி பேசியிருந்த ஸ்பேஸ்லயே கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இன்னைக்கு ஸ்பேஸ்லயே கமெண்ட் பண்ணிருக்காரு. யூடியூப்லயும் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு, யூடியூப்ல கார்த்தியை பத்தி பேச மாட்டேங்குது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ராஜா கிளி ட்ரெய்லர் வந்தப்பவே நம்ம சொல்லியிருந்தோம், அது வந்து அவரை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் காமிக்கல் வேலை தெரிஞ்சு காமிச்ச மாதிரி இருந்துச்சு, அத சீரியஸா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அது தெரியல, இல்ல தெரியல, இவரு புதுக்கோட்டைக்காரரு, தம்பி ராமையா புதுக்கோட்டைக்காரரு, அவரு தூத்துக்குடியில இருந்து வந்தவரு. ஆக்சுவலா வந்து அப்டேட் சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன், காஸ்மிக் கிரியேட்டருக்கு வந்து மோர் லெவல் வாய்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லி மலையாளத்துல. தமிழ்ல வந்து விக்ரம் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இப்பதான் நான் பார்த்தேன், அது உண்மையிலே ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம்தான். காஸ்மிக் கிரியேட்டர் அந்த வேர்டு யூஸ் பண்ணுறப்ப ஒரு வேலை ஃபேண்டசி படமாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்துருக்கலாம், பார்த்துட்டு சொல்கிறோம் எப்படி இருக்கு. தமிழ் ஷோ போகிறீங்க ப்ரோ?
இல்ல ப்ரோ நான் 9 மணி ஷோ புக் பண்ணேன், இந்த 3D கண்டென்ட் கேன்சல் ஆயிருச்சு, 3D கண்டென்ட் வரலன்னு கேன்சல் ஆயிருச்சு. சோ அதனால 10 மணி ஷோ பிளான் பண்ணியிருக்கேன், அங்க போய் டைரக்டா டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு தியேட்டர்ல. சோ 10 மணி ஷோ போலான்னு இருக்கேன் பாப்பா. 10 மணி இல்ல 11 மணி மோஸ்ட்லி காலையில பாத்துருவேன். சரி, அது பார்த்ததுக்கு அப்புறம் கிஷ்கிந்தா காண்டம் அதுவும் சேர்ந்து பார்க்கணும்னு இருக்கு. ஸோ அதுதான் எப்படி பிளான் பண்றதுன்னு தெரியல, ஏன்னா அது ரொம்ப லிமிட்டட் ஷோஸ்ன்றதுனால அந்த படம் ஓடுற தியேட்டர் மல்டிப்ளெக்ஸா பார்த்து சூஸ் பண்ணணும், அது இது பார்த்ததுக்கு அப்புறம் அந்த டைம் செலக்டா வரணும், அதனால எப்படின்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இது மட்டும் ஏஆர்எம் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு ரிவ்யூ போட்டுட்டு அடுத்த நாள் வந்து அன்னைக்கு ஈவினிங் போயிடுவேன், இல்லைனா அடுத்த நாள் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் நான் வந்து ஃபோன் வாங்காததுனால இந்த டிக்கெட் இதெல்லாம் புக் பண்ண முடியல. நான் புக் பண்ணிட்டு நான் இன்னைக்கு காலையில் தான் பிரிண்ட் அவுட்டே எடுத்துட்டு வந்தேன், அது வேஸ்டா போயிடுச்சு. இப்போ அந்த பிரிண்ட் அவுட் நாலு படமும் பார்க்கணும் தான் ஆசை. பேட் பாய்ஸ் மட்டும் எனக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக தோணல, பட் அந்த மற்ற மூணு படமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ பார்க்க ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ரேஷ்னா கேக்குதானா? கேக்குது கேக்குது, ஒரு ஒருத்தர் மெசேஜ் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன் கேக்குது. நான் எல்லாம் அமைதியா இருந்துச்சா அதுதான் கேக்குதா இல்லையா எனக்கு எதுவுமே கேட்கலன்னு டவுட் ஆயிடுச்சு. இந்த வாரம் மலையாளம்ல நிறைய படம் வரதுனால கோட் அந்த புக ஷோஸ் குறைஞ்சிருச்சா ப்ரோ உங்க ஏரியா சைடு? ஆமா ஆமா ப்ரோ, ஷோஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஆக்சுவலாக. அது எப்படின்னா இப்போ வந்து இந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே அது வந்து ப்ரையாரிட்டைஸாக இந்த நாலு படம் வர்றதுனால இந்த ரெண்டு நாளுமே வந்து கண்டிப்பாக வந்து மலையாள படம் தான் அதிகமாக வந்து ரன் பண்ணுவாங்க ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த ரிவ்யூஸு இல்லை எப்படி என்ன இது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் புக்கிங் எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் பார்த்து தான் வீக்கெண்ட் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நாலு படத்தில் எனக்கு வந்து ஒரு ரெண்டு படம் மேலே நம்பிக்கை இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. அது தெரிஞ்சு ஏஆர்எம் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் பேசின வரைக்குமே எல்லாரும் ஏஆர்எம் பார்க்கணுன்னு ஒரு ஆசையில் இருக்காங்க. சரி ஓகே ப்ரோ, இருங்க பிரகாஷ் ப்ரோ என்ன சொல்ல வந்தார் என்னன்னா? இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த நாலு படத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ரெண்டே ரெண்டு படம் மட்டும் சொல்லுங்கள். அதில் மோஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணுற படம் இது மலையாளத்தில் இந்த வாரம். நான் வந்து ஏஆர்எம்மும் அதே மாதிரி கொண்டால் இந்த ரெண்டு படம் தான் நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பார்ப்போம். அஜித் ஓகே ஓகே, அந்த அஜித் குமார் சொல்ல வந்தார் என்ன ட்ரெயிலர் கடைசி உலக போகிற ட்ரெயிலரை பற்றி பேச வந்தார் நினைக்கிறேன். ஓகே ஓகே, அதே தான் அதே தான். உங்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஹிப்ஹாப்லேயே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஜானர், நார்மலான ஹிப்ஹாப் மூவியா இல்லாம ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, மேக்கிங்காகவும் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பெக்டட் தான் அடுத்த வாரம் ரிலீஸ் மூவியில. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு கான்செப்ட் அது. விஎஃப்எக்ஸ் மட்டும் ஒன்று ரெண்டு இடத்துல எனக்கு கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு, பட் அது நேரத்தில் ஸ்டோரி நல்லா இருந்தாலே போதும், எனக்கு ஸ்டோரி நல்லா இருக்கும்னு தோணுது. ஹிப்ஹாப் தமிழ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பண்ணுறாரு, ஐ மீன் டைரக்ஷன் ஸ்டோரி எல்லாமே அவர் தான். ஸோ அப்படின்றப்போ கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. மேக்கிங் நல்லா இருந்துச்சு உண்மையில். சூப்பர், யார் யார் ட்வீட் பண்ணாங்களா இல்லை யாராவது? ஓகே ஓகே, எங்க பார்க்குறோம். எனக்கு தெரியல எஃப்சின்னு ஏதாவது போஸ்ட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல, நான் தான் செக் பண்ணிருக்கேன். ஸோ ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பாக்குறேன். டப்பிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ப்ரோ, பாக்குறேன். அஜித் குமார் ஃபேன்ஸ் விஜய் டம் வச்சு டப்பிங் ஸ்டார்டட் ஃபேன் கிளப், ஃபேன் கிளப்ல இருந்து போட்டிருக்காங்க. வாரம் டெய்லி ஒரு அப்டேட் கிடைச்சிச்சு, நாளைக்கு எதுவும் இருக்கா?
மனுஷராய சாங் இன்னைக்கு உலக பொருட்கள் இருக்காது, நாளைக்கு இந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு. நாளைக்கு வரும் ப்ரோ, ஏதாவது வரும் கண்டிப்பா. நாளைக்கு படம் எல்லாம் வர ரிலீஸ் ஆகும், சோ ரிவ்யூஸ் வரும். வாங்கிடும் ப்ரோ, இப்ப நியூஸ் கன்ஃபார்ம்னா நாளைக்கு தான் வீடியோ வரும், லைக் அதை வீடியோ போடுவோம். ஆமா, வேட்டை எங்கே போட்டாங்கல்ல ரஜினி சார் வந்து, அப்புறம் வீடியோ அவர் மீன் பண்ணது பெரிய ஐடியா பெரிய சைடுல நாம வீட்டுக்கு கொஞ்ச நேரம் கேரிட்டு அப்படியே போயிருப்பேன். ஏன் பிரகாஷ் தலைவர் வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு அப்டேட் பேசுறீங்கன்னா அப்டேட்டா? இல்ல அப்டேட் இல்லைன்னா பரவாயில்ல. இன்னைக்கு ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? கடைசி உலக போட்ட ட்ரெய்லர் பாத்தீங்களா, அது எப்படி இருந்துச்சு? நேத்து பார்த்த தேவரா ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு, உங்களோட ஒப்பீனியன்? தேவரா ட்ரெய்லர் வந்து அது ட்ரெய்லர் இப்ப ரொம்ப லென்த்தா இருந்துச்சு, நிறைய அனிருத்தோட பழைய மியூசிக் திருப்பி ரிப்பீட்டா கேட்ட மாதிரி இருந்தது. பேடாஸ் தீம் எல்லாம் இருந்துச்சு இல்ல, பேடாஸ் அந்த லியோ படத்துல வருது. கடைசி உலக போர் கொஞ்சம் இதா இருந்தது, பட் கெஸ் பண்ண முடியல ஏதாவது சொல்ல வர போறான், இனிமேல் வரப்போற ஜென்ரேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றானா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிச்சு கடைசி உலக போர். ஹிப்பா பாதிட்டு இருந்தா இப்படி ஒரு கண்டென்ட் எதிர்பார்க்கணும். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், விடாமுயற்சி ஷூட்டை இன்னும் கம்ப்ளீட் ஆகல, அத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீ 40 நாள் இன்னும் ஷூட்டிங் முடியல, இன்னும் ஸ்டில் பிரிஷா மேம் வச்சு ஷூட் போயிட்டு இருக்கு, அவங்களுடைய சீன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அது பேட்ச் ஒர்க்கும் கிடையாது, சீன்ஸாவே எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எங்க ஹைதராபாத் இன்னும் ஷூட் முடியல, விடாமுயற்சி ஷூட். அவர் அஜித் சார், அர்ஜுன் சார், ஆரவ் இவங்கெல்லாம் சம்பந்தப்பட்ட முடிஞ்சிருச்சு. அஜித் சாருக்கும் எதிர்பார்க்க முடியாது. நாளைக்கு போறீங்களா ஈவினிங் போறீங்களா?
நீங்க 9 மணி ஷோ போனீங்கன்னா நான் 11 மணி ஷோ போவேன். நீங்க 9 மணி ரிவ்யூ பார்த்து சொல்லணும் எனக்கு. ட்ரெண்ட் ஷூட் பார்த்து இல்ல நான் படம் நல்லா இருக்கு சொன்னாங்க. நீங்க ஈவினிங் ஆயிருமே. அப்படியா? அப்ப ட்ரெண்ட் ஷூட் காலைல 9 மணிக்கு ஷோ போவாங்க. நான் பாத்துறது சொல்லிராது. ஷோ இருக்குதானே எனக்கு டவுட் தான். சென்னையில. அப்படியா? இங்க இருந்து படம் 3D ல போட்ட மாதிரி தெரியல. 2D ல தான் போட்டுருக்காங்க. 3D லயே போடல. 2D வெர்ஷன் மட்டும் தான் ஒரே ஒரு ஸ்கிரீன் போட்டுருக்காங்க. 66 சீட் உள்ள ஸ்கிரீன்ல போட்டுருக்காங்க. 11 மணிக்கு ஷோ, அடுத்து 3 மணிக்கு ஷோ இருக்கு. இந்த ரெண்டு ஷோல ஒரு ஷோ போகலான ஐடியா. காலையில வேலை இல்லைன்னா 11 மணிக்கு போயிருவேன். ஏதோ ஒர்க் வந்துச்சு அப்படின்னா நின்பாட்டிட்டு வேலையை பார்த்துட்டு 3 மணிக்கு போனோம்னா கரெக்டாக இருக்கும். லஞ்ச் டைம்ல போனோம்னா படத்தை பார்த்துட்டு ஈவினிங் வரலாம். அப்போ ட்ரெண்ட் ஷூட் பார்க்கறதுக்கு வேலைக்கு ஆகாது. அவர் பார்த்து எப்ப ரிவ்யூ சொல்றது? கலாஷ்ணா போன் நல்ல போன் நீங்களே ஒன்னு வாங்கி அப்படியே பார்சல் அனுப்பிச்சிருங்கண்ணா திருச்சியில இருந்து. நான் உங்களுக்காக ஒரு பிளான் பண்ணேன். அந்த பிளானுமே இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகல. நேரத்தா சுமார் கூட சொல்லிருந்தேன் சொல்றேன். அது தனியா சொல்றேன், குரூப் கால்ல சொல்றேன். இல்ல தனியா நான் கால் பண்ணி சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். 69ல அனிருத்தும் சிம்ரனும் கன்ஃபார்மா? இல்ல தெரியல, சிம்ரன் கன்ஃபார்மான்னு தெரியல, அனிருத் கன்ஃபார்ம். சிம்ரன் கன்ஃபார்ம் ஆறாங்களா இல்லையான்னு தெரியல. அது நம்பிக்கை இல்ல. அந்த செய்தியில காலையில யுவன் சொல்லி ஒரு சைடு உருப்பிட்டு இருந்தாங்க. அதான் ஒரு டவுட்டா இருந்துச்சு. அதுதான் ஏங்க யுவன் தங்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அந்த படத்துல ஏற்கனவே வந்து வலிமை சமயத்திலேயே ஹெச்சினத்துக்கும் யுவன் சங்கரத்துக்கும் அரசல் படத்துல சண்டைன்னு சொல்லி செய்தி சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மைதான். அதனால வந்து ஹெச்சினத்துல வந்து ஒன்னே ஒண்ணு அவரோட சாய்ஸா இருந்தா ஜிப்ரான் இருக்கும். விஜயோட கடைசி படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு அவரோட கடைசி படம் ஒரு தகவல் கிளம்புறதுனால கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன்ல வரணும்னு நினைப்பாங்க. அப்ப அனிருத் தான் பெஸ்ட் சாய்ஸ். அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அனிருத் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, நியூஸே வந்துருச்சு. சரி, இன்னைக்கு வந்து பரபரப்பு ஆகிற மாதிரி தெரியல. நம்மளே விஷயத்துக்கு கொண்டு வருவோம். நான் கேள்ற கேள்விக்கு வேல்பாரி பேசலாமா வேணாமான்னு கேட்ட கேள்விக்கு வந்து ஒரு குழப்பமான ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. யூடியூப் கமெண்ட்ஸ்லயுமே 4 கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதுல 2 கமெண்ட்ஸ் பேசுங்கன்னு சொல்லி வந்து, 2 கமெண்ட்ஸ் பேசாதீங்கன்னு சொல்லி வந்திருக்கு. இங்க ஒரு போல் ட்விட்டர்ல போலே நடத்தியிருக்கேன், அதுலயுமே கொஞ்சம் மிக்சடா தான் வந்திருக்கு. கரெக்டா வேல்பாரி பேசலாமா வேணாமாங்கிறத உறுதிப்படுத்த யாரா கரெக்டா தெளிவா சொல்லுங்க. நான் போல் லிங்கையும் அமுச்சு விடுறேன். மேல மொட்டை மாடியில் ஜாயின் பண்ணி விடுறேன், போட்டு போடுங்க. அது எப்படி கரெக்டா, அதாவது நோ இப்போதைக்கு வேணாம், இந்த ரெண்டும் சேர்ந்து கலந்து வந்துச்சுன்னா 50% வந்துச்சுன்னா நம்ம நோங்கிற அர்த்தம் தான் அது. ஓகேங்களா? அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேசுங்க. மேலே ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ரோ. இப்போ வேல்பாரி பேசுறீங்கன்னா 2 hours வேல்பாரி பத்தி பேசுறீங்களா? அப்படி பேச போறீங்களா ப்ரோ? இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் பேசவே முடியாது ப்ரோ. அப்படி 2 மணி நேரம் பேசுனா எனக்கும் செட் ஆகாது. ஸ்பேஸும் முழு நேரம் ஏதாவது முக்கியமாக சொல்ல வந்தோம்னா பாதிலே கட் ஆயிரும் பக்குன்னு. டெய்லி ஒரு 1/2 hour மட்டும்தான் பேசுகிற ஐடியா. அதாவது எப்படின்னா ஒருத்தர் கதைப்போமா பிரதர் வந்து ஒரு ஸ்லாட் ஒன்று ஒதுக்கியிருந்தார் அழகா. எப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் பேசுங்க ஆரம்பிச்சிங்க, அடுத்த 10 நிமிஷத்துல வந்து பரணி அப்டேட் சொல்ல ஆரம்பிப்பார். அந்த 10 நிமிஷம் கழிச்சு ஒரு ஜென்ரல் டாபிக்கே, அதாவது அன்னைக்கு வந்த ஒரு அப்டேட்டை வந்து 20 நிமிஷம் பேச போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி சொல்கிறதுக்குன்னே இந்த வேல்பாரி கதையை சொல்கிறதுக்குனே ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஒதுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதாவது ஒரு விருப்பப்பட்டீங்கன்னா கேள்விகள் கேட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓட்டலாம். இல்ல விருப்பம் இல்லைன்னா அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து டாபிக்ல இல்ல ஒரு கான்ட்ரவர்சியல் டாபிக்னா கடைசி ஒரு 30 நிமிஷம் பேசிட்டு சீரீஸ் மூவி சஜஷன் எதாவது சொல்றேன்னா சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான். அது கதைப்போம பிரதர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. இது மாதிரி கரெக்டா ஒரு வேவ் லெங்க்ல செட் ஆகிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை சொல்லலாம். இல்ல இப்ப இது வரைக்கும் இந்த போல்லே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்சரா தான் வந்திருக்கு. 55% சொல்லலானும் அதே கிட்ட ஒரு 45% வந்து வேணாங்கிற மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி இருந்தாலே வந்து தவிர்த்தலாங்கிற மாதிரி தான் ஐடியால இருக்கேன். அத மேல போல் ஷேர் பண்ணிருக்கேன், பார்த்துட்டு கேட்டுட்டு சொல்லுங்க ப்ரோ. என்னோட ஜஸ்ட் என்னோட சஜஷன் சொல்றேன், இது பண்ணிக்கோங்க. இப்ப என்னன்னா நான் வந்து ரெகுலரா வந்து பேசுற ஆள் கிடையாது, யூடியூப்ல கேட்கற ஆள் தான். எப்படின்னா போட்டு விட்டீங்கன்னா இப்ப டெய்லி 2 மணி நேரம் இருக்குன்னா 2 மணி நேரம் கண்டினியூஸா கேட்டுருவேன். ஸோ நீங்க எனக்கு அப்படி பார்க்கும்போது நீங்க டெய்லி 1/2 hour பேசுறதுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு கேட்கறதுல வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா என்னன்னா அந்த யூடியூப் தம்ப்நெயில போடும்போது தெளிவா வந்து இப்போ பார்ட் 1 பார்ட் 2ங்கிறது வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டா போட்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ரீச் ஆகும். என்னன்னா ஒரு 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 ஆரம்பத்துல வந்து மிஸ் ஆகாம இருக்கலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு பார்ட்டி பிடிச்சி போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா
திரும்ப ரிவர்ஸ்ல போய் மிச்சம் இருக்கிற எல்லா பார்ட்டியும் கேட்டு வந்துட்டு கூட கண்டினியூ பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்டார்டிங்ல ஒருவேளை கதை போரா போனா கூட, ஏன்னா இந்த கதை வந்து நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற ஒரு ஸ்டோரி தான், நல்லா கொண்டு போறது இருக்க ஒரு பொட்டன்சியல் இருக்க ஸ்டோரின்னு சொல்லியிருக்கும் போது, ஒரு கொஞ்சம் எபிசோடு போரான போனா கூட ஒரு முக்கியமான கட்டை வரும்போது அதுல இருந்து தீ பிடிச்ச மாதிரி அப்படியே போயிரும்னு எனக்கு தோணுது. மெயின் அந்த யூடியூப் தம்ப்நெயில் வந்து இன்னைக்கு இன்னென்ன பார்ட்டுக்கான இதுங்கிறது கரெக்டா போட்டுட்டு அப்புறம் மிச்சத்துக்கான இப்போ ஒரு முக்கியமான டாபிக் ஏதாவது வச்சேன்னா அதோட ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா போகும். ஏன்னா வெறுமனே சினிமா பத்தி மட்டுமே கேட்டிருக்கிறதுக்கு அடிஷனலா இந்த ஸ்டோரியும் கேட்கும் போது கொஞ்சம் நல்லாதான் இருக்குன்னு எனக்கு தோணுது, என்னோட ஒரு சஜஷன். இல்ல ஆக்சுவலா அது வேணா உண்மைதான். ஏன்னா இப்ப பிரகாஷ்ணா இந்த வேல்பாரி சொல்லி ஸ்டோரி சொல்றீங்கன்னா அந்த தம்ப்நெயில் மட்டும் தான் வைக்க முடியும், வேற எந்த தம்ப்நெயிலும் வைக்க முடியாது, அது மட்டும் யோசிச்சுக்கோங்க. ட்விட்டர் போன்லயுமே பாதி வேணாம் பாதி ஓகேங்கிற மாதிரி இருக்கு. சரி ஒரு மிக்சரா இருக்கு, இப்படி நம்ம மைண்ட் செட்டே போகும்போது மிக்சரா போனோம் நல்லா இருக்காதுங்கிறதான் கேட்டேன். இது ஒரு தெளிவுபடுத்திக்கிட்டே பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டேட் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம். அதுக்காக தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்ட விஷயம், ஒரே விஷயம் அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்படி இல்ல அதுக்கு சொல்லலங்க, நான் எதுக்கு சொல்றேன்றது ஒரு ரீசன் இருக்கு. எதுக்குன்னா அப்படின்றப்போ என்ன சொல்ல, இப்போ எனக்கு வந்து கனி வந்து அவங்க சொல்லும் போது சில பேர் வந்து ஆடியோ வழியா கேட்பாங்க, சில பேர் வீடியோல பாக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க அந்த பொன்னியின் செல்வன் கதை சொல்றப்ப நான் கேட்டிருக்கேன், அந்த வீடியோவா தான் நான் பார்ப்பேன், ஆடியோ மட்டும் தனியா கேட்க மாட்டேன். அது ரேர் கேசஸ்ல மட்டும் அப்ப ஏதாவது வேற சுவிட்ச் டேப் பண்ணுன்னா அப்போ தான் கேட்பேன், இல்லைனா வீடியோ பார்ப்பேன். அதுக்காக நான் வந்துட்டு அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இப்போ அது பேசினாருன்னு வைங்களேன், இப்ப அந்த இதுல பேசும்போது உங்களுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட்ல ஏதாவது இமேஜ் போடுறதுனாலோ இல்ல நடுவில் ஏதாவது வந்து இது போடுறதுனால அழகா அதுல வந்து கிரியேட்டிவா பண்ண முடியும், ஆனா அதுக்கு வந்து கரெக்டா எடிட் பண்ணி போடணும், அது ஒண்ணுதான் இருக்குதே தவிர. அதே மாதிரி எனக்கு ஏற பிரச்சனை என்னன்னா, பிரகாஷ் ப்ரோ வேல்பாரி கதை சொல்றது இப்ப நல்ல விஷயம் தான், அவர் பேசுறது ஒரு ரெண்டு நிமிஷம் பேசும் போதே கட் ஆயிடுது அப்படின்றப்ப கதை சொல்றப்ப யோசிப்பாரு. ஆமா அது பல்க் இல்லாம கரெக்டா சொல்லணும், இல்ல அதுவும் இல்லாம இப்ப வீடியோவா கரெக்டா பண்ணாருன்னா ஒரு 20-25 மினிட்ஸ் அவரு கரெக்டா பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு, அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்க பொன்னியின் செல்வனே வந்து எனக்கு தெரிஞ்ச 50-60 வீடியோக்கு மேல போட்டாங்க, 100 வீடியோவா ப்ரோ. இல்ல இல்ல ப்ரோ, இன்னும் என்னன்னா அவங்க ஐபோன்ல தான் ஸ்பேஸ் போடுவாங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சு வெரி பக்கான சரித்திரமே கிடையாது, டைம் பிளஸ் ஸ்பேஸ் பக்கான சரித்திரமே கிடையாது. ஆனால் ஆமா அதே மாதிரி கரெக்டா அந்த ஸ்பேஸ் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும், டவர் கரெக்டா இருக்கும். இல்ல அவங்க வந்து எனக்கு மத்ததெல்லாம் ஓகே, இந்த நான் இப்ப சொன்ன பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு உறுத்திட்டே இருக்கு. அவரு பிரகாஷ் ப்ரோ கட்டானதே தெரியாம பேசிட்டு இருப்பாரு. பர்னி ப்ரோ நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க, ஆப்பிள் வாங்கிடுங்க, நீங்க ஆப்பிள் வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஸ்பேஸ் ப்ரோ. ஆமா வசதியா இருக்கும் உங்களுக்கு. என்னது ப்ரோ, ஆக்சுவலா வந்து சுமார்ட்டியா அவர்ட்டியா ஐபோன் இருக்குது ஓகேவா, பட் ஆனா அவரு பர்சனலா வந்து இந்த வீடியோ எடுத்து ரெண்டர் பண்ணி போடணும்ன்ற ஒரே ரீசனுக்கு வந்து ஆண்ட்ராய்டு தான் பெர்ஃபெக்டா இருக்குன்றதுனால அவர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுலேயே தான் வந்து வெளியே போனாலும் எங்க போனாலும் காலையில் இருந்தாலும் அந்த அதுலேயே ஸ்பேஸ் போடுறாரு, அது அந்த அதுதான் மெயின் ரீசன். பட் அது பிரச்சனை கிடையாது, அவரு தான் எப்பயுமே வந்து ஹோஸ்டாகவே இருப்பாரு. ஸோ அது இல்லை, இது ஸ்பேஸ் வந்து நமக்கு இப்போ பெருசா ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி அளவுக்கு ஒன்றும் பக் இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் வந்து சில டைம் ரொம்ப எனக்கு இப்போ ஸ்பேஸ்னா நம்ம டெய்லி அந்த டாபிக் பேசி ஆகணும் அப்படிங்கிற கட்டத்தில் பேசிடுவோம். இதே வந்து நான் யூடியூப்ல போடுறேன் அப்படின்னா ஒரு நாள் பேசிட்டு ஒரு நாள் பேசாமல் விட்டுருவேன், அந்த ஒரு எப்படி சொல்ற சோம்பேறித்தனம் ஒர்க் இருக்கு அப்படிங்கிற படத்துக்கு போறோம் அப்படின்னு விட்டுருவோம். டெய்லி ஸ்பேஸ்னா கரெக்டாக அந்த பொன்னியின் செல்வன் சொன்ன மாதிரி கரெக்டாக இதையும் சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது அதனால ஸ்பேஸ்ல வந்து கேட்கலாம் வேணாம்னு கேட்டது. சரி எல்லா சஜஷனையும் ஏற்றுக்கிறேன், ஏற்றுட்டு முடிவு பண்ணிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி சொல்லுவோம். அந்த போலையும் பார்த்து முடிவு பண்ணிட்டு
ஃபைனல் வர முடிவை சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவோம். இல்ல இல்ல பிரகாஷ், நான் 3 days ஒன்ஸ் வீடியோ போட்டாலே போதுமா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. வீக்லி 2 வீடியோ இல்ல 3 வீடியோ அவ்வளவுதான், கரெக்டா இருக்கும். நீங்க டெய்லி போடணும்னு அவசியமே கிடையாது. சரி பாப்பா, ஏதாவது முடிவு எடுப்போம். அதுக்கு அழகா இருக்க பண்ணி போடுங்க வெயிட்டிங். அதே மாதிரி இப்ப ஒருத்தர் சொன்னார்ல மதன், ஒருத்தர் அதுவும் சூப்பர் பாயிண்ட். நான்லாம் நிறைய இந்த கதையெல்லாம் கேட்பேன்ல, அப்ப ஆரம்பத்துல சும்மா கேட்கணுமேன்றதுக்காக கேட்டுட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு இடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போட்டுச்சுன்னா திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு போய் இன்னும் நிறைய விஷயத்த கவனிக்க மாட்டிருப்பா, திரும்ப போய் கேட்பேன். அந்த மாதிரிலாம் நான் இடம் இருக்கேன். இல்ல பிரகாஷ், நான் ஆக்சுவலா வந்து நீங்க சில பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க பேசுற அந்த வேள்பாரி ஸ்டோரி மட்டும் தனியா உங்களுக்கு நான் ஒரு வீடியோவா நான் வந்து கட் பண்ணி தருவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுல பேசணும்னு நினைச்சீங்கன்னா அது மட்டும், ஏன்னா அது உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்து அது பிளேலிஸ்ட் மாதிரி கூட போட்டுக்கலாம். ஏன்னா அது மட்டும் கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க அது கூட வந்து கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே, ஒரு முடிவு எடுப்போம். சரி அடுத்த டாபிக் போவோம். ஸ்பீக்கர்ல உள்ளவங்கள்ட்ட ஏதாவது புதுசாக ஸ்பீக்கர் கேட்டாங்க கொடுங்க, இல்லை போய் வியக்கல ஸ்பீக்கர் உள்ளவங்க ஏதாவது கமெண்ட் கேள்விகள் ஏதாவது இருந்தா கேளுங்க, சொல்லுங்க. அடுத்த டாபிக்ல போவோம். ஓகே ஓகே நான்மேபி லேட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்களா இருக்கும் தெரியல, அது எந்த இன்ஃபர்மேஷனும் எதுவுமே வரல, பட் ஹிந்தியில தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு. ஓகே ஓகே. ப்ரோ நீங்க பேசுறது எனக்கு மட்டும்தான் கிளியரா கேட்கலான்னு தெரியல, பட் ஆனா எனக்கு லைட்டா கேட்டுச்சு, புரிஞ்சிச்சு நீங்க என்னன்னு சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அப்படி இருந்தாலும் வாய்ஸ்ல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வருது லைட்டா. நான் தான் ப்ரோ, நான் இங்க சாப்பிட வந்திருக்கேன், சென்னையில இருக்கேன். ஓகே 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 ப்ரோ, நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எனக்கு எனக்கு வெற்றிமாறன் இவரு வளர்க்க போவே பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு இந்த விஜய் ப்ராஜெக்ட் மாதிரி எனக்கு ஏன்னா அவர் ஸ்டைல் வேற, இவர் ஸ்டைல் வேற, என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பொறுத்த அதான் கார்த்திக் சுப்ராஜ் இந்த மாதிரி யாராச்சும் போயிருக்கலாம்னு தோணுச்சு. ஆனா படம் ரிலீஸ் இந்த ஒரு மாசம் ரிலீஸ் ட்ரைலர் ரிலீஸ்ன்றப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அது இப்போதைக்கு பெருசா எனக்கு அதை நான் இது இல்லை. இல்ல எனக்கு அப்படி எனக்கு தெரியல, பட் ஆஸ் லாங் ஆஸ் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு கதை நல்லா இருந்தாலே போதும். அவர் வந்து ஹெச் வினோத் வந்து அவர் ஒரு நல்ல டைரக்டர்னு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணியிருந்தாலே வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் அதெல்லாம் எனக்கு பெருசாக இது வேரியேஷன்ஸ்லாம் சொல்லுங்க, அவங்க எடுக்கிறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுப்பாங்கன்னு தோணுது. ஸோ அதை எனக்கு அந்த படம் மேலேயும் நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா. அது வந்து ஆனா வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க, பட் அதுவுமே கன்ஃபார்ம் பண்ணதுனால இன்னொரு ஒன் சைட் ஆஃப் ஹாப்பினஸ். பட் எனக்கு இன்னொரு ஆசையும் இருந்துச்சு, பர்சனலான ஆசை என்னன்னா, சரி எப்பயுமே வந்து இந்த பெரிய ஸ்டார்லாம் அந்த ரூட்டி சைட் போகும்போது அந்த ரீதியா அந்த மாதிரி ஒரு ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு போவாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், லாஸ்ட் காம்போ வந்து அக்லி காம்போவாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் உண்மையிலே. ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதே நான் வந்து அதுதான், அக்லி காம்போவாக இருக்கும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெசேஜ் வர மாதிரி ஏதாவது ஒரு காம்போ இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக ஒரு
இப்ப வந்து நல்லா தானே பண்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த படம் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு எனக்கு அதிகமாவே. எனக்கு பர்சனலா வந்து ஹர்ஷ்வினோத் சார் ஜெய் காம்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்குன்னா அவர்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட வீடியோஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும் போது ஒரு விதமான கிளாரிட்டி இருக்கு. கிளாரிட்டி இருக்கு ப்ரோ. எனக்கும் ஒரு படம் பிடிச்சிருக்காங்க அப்படி சொல்ல வரல. அவரோட வெற்றி பாராமல் எனக்கு பிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அது வேற இது வேறன்ற மாதிரி, இந்த சக்கர பொங்கலுக்கு வடகிரியான உங்க ஷாக் ஆகும் அந்த மாதிரி. நீங்க வந்து நம்ம விஜய் வேற மாதிரியே பார்த்து பழகியாச்சு. நீட்டா இருந்துச்சுன்னா விஜயனோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன். நான் சொல்லிடுறேன், நான் அனிர் ஏஆர் ரகுமான் சாரி ஏஆர் முருகதாசும் விஜயும் சேரும் போது இதே மாதிரி தான் காம்பினேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு செட் ஆகாது, அவங்க தான் திரும்ப திரும்ப பிளாக் பஸ்டர் கொடுத்தாங்க. ஸோ அதே காம்பினேஷன், அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரியில ஒரு ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு டைரக்டர். ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற படம் தான். அதுவும் இல்லாமல் ஒரு ஃபிஷ் காம்போன்னு கேட்குறப்பே ஒரு இது தனி ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது எனக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறாங்களே அதே ஒரு இதுதான். ஸோ அப்படின்றப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸைட்மெண்ட் தான். பார்ப்போம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. டூ ஏர்லி தான், பட் அனௌன்ஸ் பண்ணுறப்போ அதோட இது இன்ட்ரெஸ்டிங் கேஸ்டிங் அப்டேட்ஸ் எல்லாம் வருதுல்ல, அப்போ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஹைப் ஆகும். பார்ப்போம். கூலி அமெரிக்கான் இருக்கு அப்படியா? இல்லை ப்ரோ, கூலி இல்லை அமெரிக்கான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாகார்ஜுனா ஹிந்தியில அமீர் கான், மலையாளத்துல சௌபின் சபீர், அப்புறம் தமிழ்ல சத்யராஜ், கன்னடத்துல உபேந்திரான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டிஸ்டாரா படம் வரும் போல இருக்கு. கோழி ஏற்கனவே ஏடைன் படம் எடுத்துட்டு அமிதாப் பச்சன், எல்லா லாங்குவேஜும் ஒவ்வொரு ஸ்டார் இருக்காங்க. அமிதாப் பச்சன், ராணா டகுபதி, பகத் பாசின், மகத் மஞ்சு வாரியர் அப்படின்னு. அது போக வந்து அது பேக் டு பேக் வந்து ஒரு பெரிய ரஜினி படம், பயங்கரமான கேஸ்டுகள் வரதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆக்சுவலாக அமீர் கான் ரீசெண்டாக ஒரு இதில் வந்து சொல்லியிருந்தார், என்னோட படம் வந்து தேட்டருக்கில் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ஓடிடிக்கு கொடுப்பேன், 12 வாரம் தேட்டரில் ஓடினதுக்கு அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தார். ட்வீட்டாக தான் படித்தேன், அது ஒரு பாட்காஸ்டில் வந்து சொன்ன மாதிரி. ஆமாம், அவரோட படம் தயாரிப்புல அவர், ஏன்னா அவர் படம் இருக்கும்போது அவர் தான் தயாரிக்கிறார் இப்போ ரீசெண்ட் டைமில். அவர் ஒரு முடிவு நல்ல முடிவு தான். ஏன்னா இங்க வந்து 8 weeks விண்டோ வந்து தெலுங்குல கன்னடத்துல சாரி ஹிந்தியில ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஹீரோவே ஓப்பனா முன்கூட்டியே வந்து அறிவிக்கிறது நல்லதுதான். இல்ல அது வேட்டையன் பழைய காமினா, இது பழைய கமிட்மெண்டா? வேட்டையனா? வேட்டையன் ஜெயில ரிலீஸ்க்கு முன்னாடி கமிட் ஆன படம். ஓகே ஓகே. இல்ல அதுவுமே வந்து 4 weeks தான் போட்டிருக்காங்க, அதுவும் மல்டிபிள்ஸ் இல்லாம இருக்கு. ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற படம் எல்லாமே இதுல போய் மாட்டிக்கிற மாதிரியே இருக்கு. இல்லை, இந்த மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸுங்கிறதான் பெரிய பிரச்சனை, அது என்னன்னே தெரியல. அவங்க வந்து இப்போ இங்கே தமிழ் தெலுங்கு அதாவது சவுத்தை பொறுத்த வரைக்கும் நெட் ஒரு டிஜிட்டல் ரைட்ஸை ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கிடுறாங்க. அவங்க அமௌண்ட் கொடுத்து வாங்கும்போது 4 வாரத்தில் படத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி பேசி வாங்கிக்கிறாங்க. அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட படத்தோட பட்ஜெட்டே அதில் கவர் ஆகிற அளவுக்கு சில படங்களுக்கு வந்து ரைட்ஸ் போயிருக்கு. 150 கோடி, 180 கோடி, 200 கோடி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தொகை. இப்போ என்னன்னா தேட்டருக்குலாம் இது இந்த படம் கலெக்ஷன் ஆகுமா ஆகலையாங்கிறது, ஆகுமா ஆகாதாங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி தான், நடக்குமா நடக்காதான்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு கை மேலே ஒருத்தன் காசு தரான், அப்போ நீங்கள் அதுதானே உறுதியாக 4 வாரத்துக்கு பேச முடியும். தேட்டரில் 1000 கோடி கலெக்ஷன் ஆகுமா இல்லையா நமக்கு உறுதியாக தெரியாது, ஆனால் இங்கே 200 கோடிங்கிறது உறுதி. அப்போ அவங்க அதை தானே பார்ப்பாங்க, 4 வாரத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நாலு நாள் ரிலீஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8 weeks ஓடிட்டு நினைக்கிறேன்.
அது ஹிந்தில இல்ல, கங்கோவை பொறுத்தவரைக்கும் சவுத் லாங்குவேஜ் வந்து 4 weeks விண்டோ, ஹிந்தி மட்டும் 8 weeks விண்டோ கொடுத்துருக்காங்க. இல்ல இல்ல ஆக்சுவலா பிரகாஷ், நான் நீங்க பாத்தீங்கன்னா ஹாலிவுட் மூவிஸ்லாம் அந்த என்ன சொல்ல மார்வல் படம் இல்லைன்னா வந்து டாம் க்ரூஸ் அவர் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து டிஜிட்டல்ல வரும். மத்த படங்கள் அந்த சின்ன படங்கள்லாம் தான் வரும், வந்துட்டு உங்களுக்கு வந்து 2 weeks இல்ல 3 weeks வந்துட்டு உங்களுக்கு டிஜிட்டல்ல வரும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா மேபி இந்த சின்ன படத்துக்கு அவங்க வந்து உங்களுக்கு வந்து 4 weeks அப்படி கொடுத்தாங்கன்னா ஓகே. பட் ஆனா பெரிய படம்னு வர்றப்போ ஓகே, தியேட்டருக்கெல்லாம் இப்ப வந்து பெருசா வந்து அந்த ரன் பெருசா இல்லைன்னாலும் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தெரியல, பட் இருந்தாலும் ஒரு ஹை பட்ஜெட்ன்றப்ப அந்த இடத்துக்கு நம்ம வந்து இது போகும் இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் அந்த கண்டென்ட் மேல நம்பிக்கை வச்சு ஒரு மினிமம் 8 weeksன்றது ஒரு நல்ல விண்டோவா எனக்கு தோணுது ஓடிடி. ஏன்னா இப்ப என்னன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுறாங்க, பெரிய படம் போய் பாத்துடுறாங்க, பட் ஆனா வந்து சின்ன படம்னா என்ன சரிப்பா ஓடிடில வரட்டும்பா, அந்த 4 weeks விண்டோ வர்றதுனால சொல்றேன், இந்த 4 weeks விண்டோன்றாலும் இன்னும் 1 மாசத்துல வீட்டு ஓடிடில வந்துரும்பா அப்படின்ற ஒரு இது மைண்ட் செட்ல வந்தது. சில பேர் வந்து அந்த சின்ன படங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா போறாங்களோ அதனால கம்மியா போறாங்களோ நீங்க ஃபீல் ஆகுது. ஆமா ப்ரோ, அதனாலதான் மின்மணியை விட்டு தெரியல. இல்ல இல்ல, இப்ப நம்ம ஒரு இடம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம், அவங்க இடம் வச்சிருக்கோம், ஒருத்தர் வாங்க வர்றாரு, அந்த வாங்க வர்றவர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு ஓகேங்களா. ஆனா வந்து இடம் நம்ம இடம் நினைக்கிறோம், இடம் வந்து ஒரு 12 லட்சம் வரைக்கும் போகும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னொரு புரோக்கர் வர்றாரு, நான் ஒரு பார்ட்டி அடுத்த மாசம் கூப்பிட்டு வரேன், ஃபாரின்ல இருந்து வர்றாரு, அவரு 13 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கிறேங்கிறாரு அப்படிங்கிறாரு. நீங்க கையில ஒருத்தர் 10 லட்சத்து கையில வச்சு ரெடியா இருக்கிறாரு, அவர் இப்பயே வாங்க ரெடியா இருக்கிறாரு. அப்ப நீங்க யார்ட்ட கொடுப்பீங்க, 10 லட்சம் வச்சுட்டு ஓட்ட கொடுப்பீங்களா இல்ல 13 லட்சம் வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு கொடுப்பீங்களா? அவர் வந்த ஃபாரின்ல இருக்காரு, வருவாரு வரமாட்டாரு உறுதியா தெரியாது, வந்தாலும் வருவாரு, ட்ரிப்புக்கு எப்பவுமே இந்த மாசம் வருவாரு 2 மாசம் கழிச்சு வருவாரு, அப்படி வரும்போது வாங்கிக்கலாம்னு இருக்காரு. அப்படி பேசலாம், அவர்கிட்ட பேசலாம்னு ஒருத்தர் சொல்றாருன்னா நீங்க எதாவது பெஸ்ட் ஆப்ஷன் எது பாப்பீங்க? கேஷ் வச்சு ரெடியா இருக்கிட்ட கொடுப்பீங்களா இல்ல வந்து வெயிட் பண்ணி அடுத்த ஆள்கிட்ட கொடுப்பீங்களா? நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா வெயிட் பண்ணா என்ன ஆகும்னு சொல்றேன் கேளுங்க, அவர் ஃபாரின்ல இருந்து வர ட்ரிப்பு வந்தாதான் உண்டு, வரலன்னா போச்சு. நமக்கு இன்னைக்கு தேவைக்கு பணம் தேவை, ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு இன்னைக்கு தேவைக்கு ஒரு பணம் தேவை. நம்மளோட முதலீடு அங்கே எவ்வளோன்னு பார்க்கணும், நம்ம 5 லட்சம் தான் இடத்த கொடுத்து வாங்கிப்போம், அதோட வெளியே தப்போ வெளியே 6 லட்சம் 6.5 லட்சம் போகுது, ஒருத்தர் 10 லட்சம் கொடுத்து வாங்கிக்கிறாரு அப்படின்னா அதை கையில கொடுத்து தள்ளி விட்டு சீக்கிரம் போறதான் பெட்டர். விற்கணும்னு ஆசைப்படுறோம், நம்ம இடத்த வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாதான் அதை வச்சுக்கலாம். இங்கே சினிமா பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து படத்தோட முழு பட்ஜெட் வந்து இன்னைக்கு வந்து கைக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய சூதாட்டம் மாதிரி, குதிரை ரேஸ் ஓட்டுறோம்ல அது மாதிரி, எந்த குதிரை ஜெயிக்குன்னு எப்பவுமே சொல்ல முடியாது. சினிமா அதை விட மோசமான ஒரு சூழ். நீங்க குப்பை படம், இந்த படம் ஓடவே ஓடாதுன்னு நினச்ச படங்கள்லாம் இங்கே ஓடி இருக்கு. சமீபமா இங்க இப்போ ரீசெண்டா பார்த்த பல படங்கள் வந்து ப்ரெஸ்ஸோல பார்த்து இந்த படம் ஓடவே ஓடாது தேரவே தெரிய, குப்பை பாதியில் இன்ட்ரோல ஏஞ்சி போன படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டா இருந்திருக்கு. இந்த படம் வேற லெவலில் பிச்சுட்டு ஓடியா ப்ரெஸ்ஸோலயே அடிச்சு எல்லாம் தியேட்டர் கட்டி பிடிச்சி வேற மாதிரி பயங்கரமா செஞ்ச படங்கள்லாம் வந்து ஓடவே ஓடாம நஷ்டமான படங்களும் இருக்கு நம்ம தமிழ் சினிமாலே. அதனால வந்து எது எந்த படம் அதான் சொல்றேன், எந்த படம் சொல்லாம தான் சொல்றேன், படம் பேரு சொல்ல முடியாதுல்ல, அதுதான் வேற ஒன்னும் இல்ல. பட் ஓகே, அதுதான் சில டைம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுனா இல்லன்னு சொல்ல, நான் அது சின்ன படங்களுக்கு சில டைம் இல்ல பெரும்பாலான டைம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பெரிய படங்களுக்குலாம் வந்து இந்த ஓடிடி ஒரு தர அமௌண்ட் பெரிய அமௌண்ட், அவங்க 4 வாரத்துக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க அதான் பெட்டர் ஆப்ஷன் பார்ப்பாங்க. இந்திய தியேட்டருக்கள் ரிலீஸ் பண்ணி அதில் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்து அதுக்கப்புறம் கலெக்ஷன் வர்றதுங்கிறது ஒரு நிகழ்தகவுலேயே வந்து ரொம்ப கஷ்டமான நிகழ்தகவு, வர்றது வரப்பட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இது அப்படி கிடையாது, கைக்கு அதாவது கை மேலே காசு, ஆனால் அவங்க அதுதான் பெட்டர் ஆப்ஷன் பார்ப்பாங்க. இல்லை அது எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நல்ல விஷயம்தான், பட் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருந்தது, எப்படி இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட் உள்ள படம் வந்து டேபிள் ப்ராஃபிட்டே பண்ணிருச்சு அப்படின்னு எனக்கு வந்து பரவாயில்லையே, அவ்வளோ காசு கொடுத்து அந்த டிஜிட்டல்லையும் சரி இதுலயும் சரி மார்க்கெட்ல வாங்குறாங்க அப்படின்றது எனக்கு ஷாக்கிங் தான். பாருங்க இல்ல அதே பாருங்க, கோட்டை எடுத்துங்க, எவ்வளவு பெரிய அமௌண்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல படத்தை வாங்கியிருக்காங்க, அப்ப அந்த படம் வந்து 4 வாரம் தான் அங்க வந்து டைம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்து பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க வந்து நம்ம ஹிந்தி ரிலீஸ் பண்ணுவோம், ஹிந்தியில வசூல் பயங்கரமா அழலாம்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணாலும் இப்ப ஹிந்தியில நல்லா போகுது, ஆனா அது இன்னும் பயங்கரமா போயிருக்கும், ஆனா அது வந்து கேரண்டி கிடையாது, தியேட்டரிக்கல் வசூலுங்கிறது கேரண்டியே கிடையாது, இது கைமேல் காசு ஓடிடி ரிலீஸ். அதனால ஓடிடி பக்கம் போயிடுறது. இது டெக்னிக்கலா வந்து எப்படின்னா, இது நெட்ஃபிளிக்ஸ் ஆல்ரெடி நிறைய இது, நான் ஆல்ரெடி இது முன்னாடி சொல்லியிருக்கேன்ல,
அதாவது இந்த படம் அவங்க ஆனா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அந்த படத்தை, அதுதான் இதுல வந்து அப்படி கிடையாது. ஓகே ஓகே, இல்ல சில படங்களை அவங்க தியேட்டருக்கெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு லிமிடெட் ரிலீஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இல்ல, பட் அந்த மாதிரி ஆகிடுமோன்னு ஒரு பயமும் இருக்குது லைட்டா போக போக. எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆச்சரியமும் இருக்கு, எப்படின்னா இப்ப தமிழ் படங்கள் எடுத்துங்க கம்பேரிட்டிவ்லி சொல்றேன், தமிழ் தெலுங்கு ரெண்டே எடுத்துங்க, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டைம்க்கு முன்னாடி இந்த ஓடிடி பூம் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ் படங்கள் தமிழ் ட்ரக்கர்ஸ்ல வந்துடும், ஹெச்டி பிரிண்ட் வந்துடும், நார்மல் பிரிண்ட் வந்துடும், என்னென்ன பிரிண்ட் எல்லாம் வந்துடும். ஆனா தெலுங்கு படங்கள் பாத்தீங்கன்னா அவங்க அபிஷியலா ரிலீஸ் பண்ற வரைக்கும் ஹெச்டி பிரிண்ட் வந்ததே கிடையாது, 3 மாசம் ஆகும், 2 மாசம் ஆகும். பல பிளாக் பஸ்டர் படம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எப்படா நம்ம ஊர்லயே ரிலீஸ் ஆகல, படமும் பயங்கரமா இருக்கு, ஹெச்டி இன்னும் வராம இருக்கு, ரொம்ப ஆழமா வெயிட் பண்ணுவேன். ரொம்ப லேட்டா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க தெலுங்குல, ஏன்னா தெலுங்குல வந்து தியேட்டர்கள் ரெண்டுங்கிறது ஜாஸ்தி, ஒரு படம் பிளாக் பஸ்ட் ஆயிட்டாலோ இல்ல வந்து சூப்பர் ஹிட் ஆயிட்டாலோ கூட அவங்க ஓடிடில அவ்வளவு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா தமிழ்ல மட்டும்தான் சீக்கிரமே ரொம்ப சீக்கிரமே வந்து டிவியில போட்டுருவாங்க அல்லது ஓடிடில வந்துடும். அது நான் ரொம்ப 4-5 வருஷத்துக்கு மாதிரி ஃபீல் பண்ணிருக்கேன். அதை உதாரணமா 96 பாத்துங்க, படம் ஓடிட்டு இருக்கும்போது அந்த தீபாவளிக்கு போட்டாங்க சன் டிவியில, ஆனா தெலுங்குல அப்படி ஒரு படம் பிளாக் பஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு 3 மாசத்துக்கு அட்லீஸ்ட் அது வந்து ஓடிடில வந்திருக்கே வந்திருக்காது. இப்ப ஆப்டர் கொரோனா தான் இந்த மாதிரி போயிட்டு அங்கேயுமே பாத்தீங்கன்னா சில படம் பிளாக் பஸ்ட் ஆச்சுன்னா இப்ப இந்த படம் எடுத்துங்களேன், கடைசியா வந்து ஒரு படம் யாரு பாத்தியில ஹீரோ நடிச்சாங்கல்ல அவங்க நடிச்ச ஒரு பேய் படம், பர்ணி என்ன படம் டக்குன்னு சொல்லுங்க, விருப்பாக்ஷா மாவீரன் அந்த விருப்பாக்ஷா, அந்த விருப்பாக்ஷா ஓட்டிட்டு எவ்வளவு நாள் கழிச்சு வந்துச்சு பாருங்க, ரொம்ப லேட்டா வந்துச்சு படம் ஓடிட்டு இருக்கு, நம்ம பாக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பார்க்க முடியாது, வெயிட் பண்ணி தான் அவங்க ஓடிடில வர வரைக்கும். அது மாதிரி தெலுங்குல அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்றாங்க, தமிழ்ல அது மாதிரி பண்றது இல்ல. இல்லண்ணா இப்பதானே ரீசெண்டா தானே உங்களுக்கு எல்லாமே வருது, இப்போ மலையாளமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டிவிடி ரிலீஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்துட்டு அந்த இது பிரிண்டே கிடைக்கும், அந்த 700 MB அந்த பிரிண்டே, இல்லைன்னா டிவிடினா 4.5 GB அந்த டிவிடியோட அந்த பிரிண்ட் தான் வந்து ஆன்லைன்ல நார்மலா வரும் எப்பயுமே. ஸோ அதுக்குமே அந்த ஒரு 3 மந்த்ஸ் விண்டோ இருக்கும் எப்பயுமே. இல்ல மலையாளத்துக்கு முன்னாடி வந்து டிஜிட்டல் வந்து வேல்யூ மார்க்கெட் கிடையாது, அதனால வந்து அவங்க அந்த கேர் பண்ணலாம், டிவிடி ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்பதான் டிஜிட்டல் மார்க்கெட்ன்றது மலையாளத்துல வந்துருக்கு, அதுவுமே வந்து ஆப்டர் கொரோனா தான் வந்து ரொம்ப வந்து மலையாளத்து படங்களையும் வாங்க ஆரம்பிச்சு, அதுல சில படங்களை வாங்கல இருந்தா மலையாள இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு கவர்மெண்ட்லயே ஒரு ஓடிடி தளத்தை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த கோவிட் டைம்லயே சில சர்ச்சைகள்லாம் ஓடிட்டு இருந்துச்சு, ஆனா இப்பதான் கொஞ்சம் பூம் ஆயிருக்கு. இல்ல இல்ல ஆக்சுவலா வந்து இப்பவுமே வந்து நான் சொல்றேன் 2024லயுமே மலையாளத்துல இந்த பெரிய ஸ்டார் படங்கள் ஈஸியா சோல்ட் ஆயிருது, பட் இந்த சின்ன படங்கள் இல்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுது, சில படம்லாம் சோல்டே ஆகாம. ஆனா இப்போ இங்க நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறைய படம் என்னன்னா இல்லைங்க என்ன ஓடிடி சோல்ட் ஆகல அதுக்காக வெயிட் பண்றோம் தொட்டில ரிலீஸ் பண்ணாம இருக்கோம்னா சொல்லுவாங்க, அங்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு படம் வரணும்னு நினைச்சிட்டாங்கன்னா ஓடிடி சோல்ட் ஆகலனாலும் இது ஆகலனாலும் அவங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. படம் நல்லா இல்லைனாலும் சொல்றேன், நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் அது அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணிட்டு அது பண்ணிடுறாங்க, ஏன்னா ரொம்ப நாள் அவங்களால ஹோல்ட் பண்ண முடியாது இந்த படத்தை, அது ஒரு காரணம் இருக்குது. ஆனா அதனாலயே நிறைய படங்கள் இங்க வந்து ஓடிடில டிஜிட்டல்ல வராம இருக்குது மலையாள படங்கள் சொல்றேன். இது டபுள் டெக்கரே வந்துட்டு எனக்கு ஓடிடி ரிலீஸ் டைம்லயே சோல்ட் ஆச்சுன்னு எனக்கு டவுட்டா இருக்கு, ஏன்னா அதுவே வந்து ரொம்ப நாள் கழிச்சுதான் வந்து ஓடிடில வருது டபுள் டெக்கர் படம். நான் அந்த படம் வந்து இங்க ரிலீஸ் ஆகல, ஸோ பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு, சரி டிஜிட்டல்ல வரும்போது பாத்துக்கலாம், நான் சீக்கிரமா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ரொம்ப நாள் கழிச்சுதான் வந்துச்சு. இங்கேயும் அப்படிதான், நீங்க சொல்ற மாதிரி தான் சின்ன படங்கள் இங்கே அதிகமாக சேல் ஆகல, இன்ன வரைக்கும் நிறைய படங்கள் சேல் ஆகாம தான் இருக்கு, அதனால தான் தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாமே வச்சிருக்காங்க பல படங்களுக்கு. அதுதான் சொல்றேன், நான் சேல் ஆகாததுனால தான் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க, பட் இங்கே வந்து அப்படி கிடையாது, அதில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க அவங்க கண்டென்ட் நம்பி. இப்போ என்னன்னா கண்டென்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா தான் வந்து ஓடிடியில் வாங்குவாங்க, இப்போ இல்லைன்னா வந்து அவங்க யாராவது வந்து வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, அது ஒரு டேபிள் ப்ராஃபிட் மாதிரி தானே அவங்களுக்கு, கவலையே இல்லாமல் ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி ஒரு இதுதான். இல்ல அடுத்த அப்கமிங்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து ஒரு 20 படம் வந்து ரெடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 3 படம் 2 படம் மட்டும் தான் ஓடிடி வித்துருக்கு, மிச்சம் 17 படங்கள் அதுக்காகவே வெயிட்டிங்லயே இருக்கு, நம்ம வந்து ஓடிடி வித்ததுக்கப்புறம் வந்து வந்து படம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா படம் அவங்களுக்கு ஓடுமா ஓடாது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா சில படங்கள் தான் அந்த நம்பிக்கையில வந்து இந்த படம் எடுத்துக்கோங்க, கார்டன் எடுத்துக்கோங்க, கார்டன் பாத்தீங்கன்னா தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் ஓடிடி வந்து இது சேல் பண்றாங்க, சேட்டலைட் சேல் பண்றாங்க, கலைஞர் டிவில மிகப்பெரிய அமௌண்ட் அவங்களோட பட்ஜெட்டே கவர் பண்ணி மீற அளவுக்கான வந்து அமௌண்ட்டை சேட்டலைட் கொடுத்து வாங்கிக்கிறாங்க, அது நம்பிக்கை அவங்க படத்து மேல நம்பிக்கையில அவங்க ரிலீஸ் பண்றாங்க.
இது மாதிரி மற்ற படங்கள் வந்து நம்பிக்கை பூஸ்டா இருக்கு எல்லா படங்களுக்குமே நடக்குமான்னு சொல்ல முடியாதுல்ல. இதுனா இப்ப பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஓடிடி அமௌண்ட்ங்கிறது தியேட்டர் அமௌண்ட் ரொம்ப கம்மியான அமௌண்ட். இப்போ வந்து முழுக்க ஒரு படத்தோட பட்ஜெட்டே கவர் பண்ணி அதுலயே டேபிள் டாப் தரக்கூடிய அமௌண்ட் வர்றதுக்கனாலதான் எல்லாரும் அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் பண்ண அனௌன்ஸ் பண்ணுவோம் பிளான் பண்ணுவோம் யோசனைக்கு போறாங்க. சரி அடுத்த டாபிக் போவோம். லியாஸ்ங்கிற ஒரு கைத்துக்கு யாரும் சொல்லுவோம் பிரதர். ஹலோ ப்ரோ. ஹலோ சொல்லுங்க அவங்க லாங்குவேஜ் குள்ள தான் இருக்கும் ரைட்டா கரெக்ட்ல அது அந்த புஷ்பா அந்த கேஜிஎஃப் நான்ச்சல. ஹலோ கேக்குது கேக்குது bro. அது கேக்குது கேக்குது முழுசா சொல்லுங்க bro. ஓகே அதான் அவங்க வந்து அவங்க காஸ்ட் வச்சு அந்த கண்டென்ட் வச்சு பாத்தீங்கன்னா அது கிராஸ் ஆகுது. ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா மத்த லாங்குவேஜ்ல இருக்க இது பண்ணியும் அந்த 600-700 தாண்ட மாட்டேங்குது. அது எப்படி இந்த கண்டென்ட் இது இல்லவா இல்ல எப்படி அது இதுன்னு கேட்டேன். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க சொல்ற பாஷை தான் உண்மை. கண்டென்ட் இஸ் தான் எப்போவுமே கண்டென்ட் இருந்தால் தான் எந்த படமாக இருந்தாலும் போடும். கேஸ்டிங்கிறது எப்படின்னா முன்கூட்டியே கேஸ்டிங்கிறது வந்து முன்கூட்டியே வந்து ஒரு ஊர்ஜிதப்படுத்துது. ஒருவேளை கண்டென்ட் கிளிக் ஆச்சுன்னா கொடுத்து நம்ம தமிழ் சினிமா அதை செய்ய போறோம். இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு வயசு வந்து 74 வயசு இந்த வருஷம் 74 வயசு. அவரை வந்து ஃபுல் பிளேஜா வச்சு நீங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் சர்டிஃபிகேட் எடுக்க முடியாது சரிங்களா. அவரை வச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் போட்டு பயங்கரமான பட்ஜெட்ல போட்டு இப்போ எடுக்கலாம். ஆனா அவர் வேல்யூ இருக்கு மார்க்கெட் இருக்கு எல்லாம் இருக்கு சரிங்களா. ஏன்னா இப்ப இப்பயும் அவர் வந்து அவரை வச்சு 500 கோடி பட்ஜெட்லயும் இப்ப படம் எடுக்க தயார் படம் ரெடியா இருக்காங்க. அவரும் ரெடியா இருக்கிறாரு. பட் அவரை வந்து அவருக்கு வயசுக்கேற்ற ரோலை ஃபிக்ஸ் பண்ணி அவரே நடிக்கிறாருங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி கேஸ்டிங்கையும் ரெடி பண்ணிக்கிட்டு படத்தோட கதைக்கேற்ற மாதிரி அதாவது 4 ஹீரோக்களை பேஸ் பண்ணி கதையும் பேஸ் பண்ணி ஆனா முழுக்க முழுக்க அது ரஜினி படமா தான் அமையுது. இப்பயே பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் தான். அவரோட வேலையை எங்கேயுமே இறங்கி போயிடுறதில்ல சரிங்களா. ஏன்னா அவர் வந்து தங்கம் மாதிரி கேட்டு ஏறிக்கிட்டே தான் போகும் அவரோட மார்க்கெட் இப்பயுமே. ஏன்னா அவர் 74 வயசுல அதுக்கான எஃபர்ட் அவர் போட்டுகிட்டே இருக்கார். லுக்கில் எப்படி காமிக்கணும் ஆன் ஸ்கிரீன்ல எப்படி வந்து நிற்கணும் இதில் அந்த பாடல் இந்த டீம் இருக்கணும். ஒரு ஓடுற குதிரை மேலே பந்தயம் கட்டுறதுன்னு ஒன்று இருக்கப்பமே ஓடுற குதிரை அதுலேயும் நல்ல குதிரையை பார்த்து பேச மாட்டோம். அது எல்லாமே பக்கவாக பண்ண வரணும். ஏன்னா 74 வயசுலேயே அந்த முயற்சி கொடுத்தீங்க அந்த முயற்சி தான் பெரிய முயற்சி. ஆமாம் ஆனால் நீங்கள் கேட்கறதுக்கான பதில் என்னன்னா கண்டென்ட் தான் எப்போவுமே ஜெயிக்கும். இந்த கேஸ்டிங் மட்டும் வச்சுமே நம்ம வந்து இது பண்ணிட முடியாது தான். நீங்கள் நீங்களே சொன்ன மாதிரி தான் கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் மட்டும் உள்ள ஆர்டிஸ்ட்டு எடுத்தாங்க. ஆனால் கேஜிஎஃப் 2 பாருங்க சத்யஜித்தை சேர்த்துக்கிட்டாங்க. எதுக்கு சத்யஜித்தை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ஹிந்தி மார்க்கெட்டை கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணலான்னு. அதனால கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் வசம் இருந்துச்சு. பாகுபலி 1க்கு அப்புறம் பாகுபலி 2ல பார்த்தீங்கன்னா அந்தந்த கேஸ்டிங்கில் கொஞ்சம் சேர்த்துக்கணும் கொஞ்சம் கூடுதலாக ஏதோ ஒன்று ஐடியா பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி ஏதோ ஒன்று கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோ இப்போ ட்ரிபிள் ஆர் பாருங்க ட்ரிபிள் ஆர்ல பாத்தீங்கன்னா 2 ஹீரோக்கள் சேர்த்தாங்க. அது இல்லாம ஹிந்தில இருந்து அலியாபேட்டை கூட்டு வந்தாங்க. அதுக்கு சின்ன ரோல் தான் ஆனா கூட்டு வந்தாங்க ஹிந்தில இருந்து. எதுக்குன்னா ஒரு வசூல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்டுக்காக தான் இதெல்லாம். என்னதான் இந்த ரிஜினல் லாங்குவேஜ் எடுத்தாலுமே இப்ப பாங்க காந்தாரா 2 எடுக்கிறாங்கல்ல இது இது கன்னடத்துல மட்டும் கூட்டு வருவாங்க கண்டிப்பா இருக்காது. அவங்க வந்து டக்குன்னு அவங்க ஆதர் லாங்குவேஜ்ல இருந்து ஒரு ஆர்டிஸ்ட கூட்டு வருவாங்க. இது வந்து எப்பவுமே வந்து எப்படி சொல்றதுன்னா எப்பவுமே வந்து வெற்றி உறுதி அப்படின்னாலும் உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றின்னு ஒன்று இருக்கு பாருங்க. அதை தான் இல்லை அதை நோக்கி தான் பின்னாடி போவாங்க. கேஸ்டிங்ல உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக அமையும். மூணு பேர் பேசுற கைத்துக்கு இருக்கீங்க. ஸ்ரீலியாஸ் ப்ரோ பேசி முடிச்சிருங்க. அடுத்து பிரியமுடன் மதன் அருள்விஜய் அப்படியே வாங்க. ஓகே நீங்க சொன்னீங்க கிளாரிட்டி அது கரெக்டா சொன்னீங்க. அவங்க ஏஜுக்கும் இதுல எஃபோர்ட் போட்டு இன்னும் கலெக்ஷன் வருது. அது உண்மையிலேயே அவரு மட்டும்தான் வரும். பட் எனக்கு தெரிஞ்சு கூலி வந்து கண்டிப்பா தமிழ்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1000 கோடி படம் கண்டிப்பா அது இருக்கும்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ இது ரிகார்டிங் இந்த வேல்பாரி தான் சொல்லணும்னு நினைச்சேன் ப்ரோ. டெய்லி ஒரு 1/2 hour லாஸ்ட் 1/2 hour பண்ணா எனக்கு நல்லா இருக்கும் ப்ரோ. ஏன்னா இப்போ இக்னோர் பண்றவங்க எல்லாம் ஒன்ஸ் நீங்க ஸ்டோரி நரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி அவங்க அந்த ஸ்டோரி ஹுக் ஆயிடுவாங்க. அது ஏன்னா ஆல்ரெடி பாதி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல மிஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல்லாம் நான் கேட்டிருந்தேன். ஒரு இம்பார்ட்டன்ட் இதுல கான்டென்ட்ல மிஸ் ஆயிட்டு தானே அதுக்கப்புறம் அவங்க வீடியோ டெலிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் காப்பி ரைட் விஷயமா. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் நரேஷன் ப்ரோ. அதுவும் இன்னும் சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்க நரேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த இஷ்யூ வருமோன்னு ஒரு டவுட் வந்துருச்சு. காப்பிரைட் இஷ்யூ
காம்படிஷன் இதுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இருந்தாலும் யோசனையா தான் இருக்கு, அதையும் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். சரி அடுத்தது அருணஜய் பிரதர் சொல்லுங்க பிரதர். இல்ல எனக்கு 1000 கோடி பேசிட்டு இருந்ததுல எனக்கு ஒரு இது என்னன்னா, நம்ம ஹீரோஸ் அது அஜிதா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், யாராலும் இந்த ப்ரமோஷன்ல வந்து ரொம்ப சொல்லப்படுறாங்களோங்கிறது டவுட் எனக்கு இருக்கு. ஏன்னா வாரிசு ரிலீஸ் டேட்ல அங்க இருக்க பிரஸ் கேட்டிருந்தாங்க ஏன் விஜய் வரலன்னு கேட்டிருந்தாங்க, அதே இதுல லியோலையும் கேட்டிருந்தாங்க, இப்ப கோட்டுக்கு நடந்ததுலயும் விஜய் சார் இந்த இதுக்கு வரலையான்னு கேட்டிருந்தாங்க. அப்ப எல்லாரும் வந்திருக்கும் போது ஒருத்தர் மட்டும் வராதப்ப அவங்க வந்து ஒரு நம்மளை மதிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருதான்னு எனக்கு ஒரு டவுட். இதேதான் நார்த்லயும் எனக்கு தோணுது. ஏன்னா விஜய் சார் மார்க்கெட் வந்து கொரோனாக்கு அப்புறம் பயங்கரமா நார்த்ல டெவலப் ஆயிருக்கு, ஆனா வந்து அந்த ப்ரொமோஷன்ஸ் இல்லாதனால நம்மள கண்டுக்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கறது எனக்கு தோணுது. இல்ல உண்மைதான், இதுவும் ஒரு வகையில உளவில் ரீதியான உண்மைதான். நம்ம வந்து நம்ம ஊருக்கு வந்து ஒரு ஹீரோ வராரு அப்படின்னா அந்த ஹீரோவை பார்த்து கூட்டம் கூடி அதனால ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட் மாதிரி வந்து எல்லாரும் ஊர் பக்கம் ஃபுல்லா பேசி இந்த ஊரை வந்தாரு ஒரு கூட்டம் கூட்டணிச்சு அப்படின்னு சொல்லி பேசி அதனால படம் ரீச் ஆகிறது ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த நூக்கன் காரணம்னு சொல்லுவோம்ல, மூளை முடுக்கெல்லாம் போய் படம் சென்றடையுதுன்னு, அது ப்ரொமோஷன் ஈவெண்ட்ல அட்டன் பண்றப்ப கிடைக்கும். அது இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து விஜய் வந்து கேரளா கொச்சின் போயிட்டு இருப்பாரு, அப்புறம் வந்து விக்ரம் போவார் அடிக்கடி, இப்ப கூட தங்கலானுக்கு அவர் போறாரு, அவர் தங்கலான் விக்ரம் எல்லா ப்ரொமோஷன் டூருக்கும் போறாரு. இந்த போர் இடங்கள்லாம் பாருங்க ஓப்பனிங் பயங்கரமா அள்ளும், ஏன்னா அது நார்மலாவே உண்டு மத்த லாங்குவேஜ். அது வந்து நம்ம ஹீரோக்குள் பண்றதுல தான் உண்மைதான், அது இதுவும் ஒரு வகையான காரணம். ஆனா இது மட்டும் காரணம் இல்ல, நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். மத்த ஹீரோக்கள் வந்து இப்ப நார்த் இந்தியால உள்ள ஹீரோக்கள் இங்க வந்து ப்ரொமோஷன் பண்றாங்க, நமக்கு ஒரு பேசிக்கா அவங்க பண்றோம்ல. தெலுங்கு ஹீரோக்கள் வந்து இங்க 3RR படத்துக்கு எவ்வளவு ப்ரொமோஷன் ஈவென்ட் கலந்துக்கிறாங்க, சென்னையில எத்தனை பிரஸ் மீட் வைக்கிறாங்கன்னு பாக்குறோம்ல, இதுவும் ஒரு வகையான காரணம் தான், சின்ன காரணம் உண்மைதான். ஏன்னா 1000 கோடி அடிக்கிற பொட்டன்சியல் இருக்க ஹீரோ தமிழ் இண்டஸ்ட்ரியில ரொம்ப கம்மிங்கும் போது அவங்க அதுக்கான ஸ்டெப் யாரும் எடுக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ரெண்டாவது வந்து விஜய் சார் வந்து கொரோனாக்கு அப்புறம் முன்னாடி இருந்த அந்த வேகம் வந்து முன்னாடியே அரசியலை பத்தி முடிவு பண்ணிட்டாரோ, 2026 எலெக்ஷன் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டதுனால ஒரு படம் எடுத்தா 10 மாசத்துக்குள்ள படம் ரிலீஸ் அடுத்த படம் டக்குன்னு இந்த 5 படம் நம்ம பண்ணணுங்கிற அந்த அவசரத்திலேயே டேரக்டர் ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஓகே பிக்கப் ஆயிடுச்சா, ஷூட்டிங் முடிஞ்சா அடுத்து ரிலீஸ்ன்னு போனதுனால கொஞ்சம் நல்ல ஒரு பிக்கப் ஆகி பிளாக் பஸ்டர் எல்லா படமும் ஆனா இன்டு 10 போக வேண்டியது அதோடய நின்றுதோ அப்படிங்கிற டவுட் இருக்கு. கண்டிப்பா ப்ரொமோஷன் எப்பவுமே ஒரு படத்துக்கு தேவைதாங்க, வெளியே நார்த்து நம்ம ஏரியாவுக்கு தேவை இல்லை, வெளியே ஏரியாக்கு தேவைதான். அப்புறம் ஆதி ப்ரோ நேற்று வரவே இல்லை, இல்ல நேற்று இதுல இருந்தேன், லெசனர்ல தான் இருந்தேன், வண்டி ஓட்டிட்டு இருந்தேன், இன்னைக்கு வந்து மதுரை போய்கிட்டு இருக்கேன், அதனால பஸ்ல இருக்கேன், அதனாலதான் லெசனர்ல இருந்தேன். நீங்க சரி இது கொடுத்தீங்களே அப்படின்றதுனால ரெஸ்பாண்ட் சரி வந்து சொல்லிட்டு போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த கேக்குதா உங்களுக்கு எல்லாம் சைட்ல இருக்கிற வாய்ஸஸ் தான் கேக்குதா? கொஞ்சம் கிளியரா கேக்குது, கொஞ்சம் தான் நாய்ஸ் வருது. பட் நீங்க வந்து பயணத்துல டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீங்க லிஸ்னர்லயே இருங்க, இல்ல ஸ்பீக்கர்லயே சைலண்டா இருங்க, ஒன்றும் பிரச்சனை, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பக்கத்துல உள்ளவங்க எதுவும் பயந்துடக்கூடாது, நீங்க நம்ம ஹெட்செட் போட்டும்போது சரியான சத்தமா பேசணும், நம்மளே அறியாம நம்ம ஏதாவது கான்ட்ராக்ட் டாபிக் போய் அதுல வந்து ஏதாவது கேள்வி உங்களுக்கு கேள்வி கேட்டு அங்க உங்களுக்கு நேரடியா நீங்க யாராவது நீங்க பயணத்தை இனிமையாக தான் கொண்டாடுங்க. செல்லா ரவிச்சந்திரன் யாரு? அவரு செல்லா ரவியா, ரவி செல்லா, ரவி செல்லா சொல்லுங்க பிரதர். புதுமலைக்கு ஒரு நாளைக்காக போயிட்டு வந்து நம்ம அங்கதான் இருக்க போறோம், அங்கதான் இருக்கும் இது பண்ண போறோம். இந்த ஒரு நாள் போயிட்டு வந்து என்ன போகுது சார், அது மதுரையில கட்டுறாங்க, நம்ம சென்னையில் இருக்கோம், ஒரு நாள் இது போய் என்ன போகுது, எனக்கு பெருசா ஃபார்மாலிட்டிக்காக போறதுலாம் பெருசா ஒவ்வாது. சரியா வேற என்னைக்காவது ஒரு நாள் போற பாத்துக்கலாம், இதுக்கா எதுக்கு போய் டைம், ஏன்னா இங்க பட வேலைகள் ரைட்டிங் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் விட்டு சார் ரெண்டு நாள் போயிட்டு இருந்த மாதிரி சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒவ்வொருத்தரா கால் பண்ணி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாமா இவங்க சித்தி இவங்கலாம் வந்து என்னப்பா நான் எதுமோ நான் 4 நாள்லாம் சாக போற மாதிரி, சரி நாங்க வந்திருக்கோம் உடனே ஒரு வாட்டி பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிருந்தாங்க. சரி ஓகே பாத்துடலாம்,
ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அப்படிதான் சரி ஒரு ஃபங்க்ஷன்னா இல்ல இல்ல நல்ல இதுதான் எனக்கு பெருசா அவங்க இதெல்லாம் கிடையாது எனக்கு இந்த கருப்பேற்ற ஆட்கள்ல கிடையாது ஜாலியான ஆட்கள் தான் ஆனா இந்த இப்பவே வந்து பாக்கணும் எல்லாரும் வராங்க சரி இப்பவே வந்து பாக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல இத்தனை பார்த்தோம் நம்ம அது மாதிரி இருந்துச்சு சரி ஓகே ஆசைப்படுறாங்க ஃபங்க்ஷன் அது எப்படி நீ வந்து ஊத்த பையன் நீ இப்படி வராம நீ வந்தா வராம இருந்தா அப்படி கரெக்டா இருக்கும் அதான் வா வா அப்படின்னா சரி ஓகே போய் மண்டே காமிச்சுட்டு வந்து வரதுனால அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீ என்னமோ சொல்றத பார்த்தா நான் ஏதோ டூர் போற மாதிரி உலக சுற்றுவாளிக்கா அது இருக்கு அதிகமா வளர்ந்துட்டோம் ஹைட் அதிகமா இருந்துச்சுன்னா படுத்த கால் வந்து வெட்டி பாதியை வெட்டி உள்ள வைக்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கான்னு நான் பார்த்துட்டுருக்கேன் திருப்பி ஒட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா பஸ்ஸில் நம்ம சைஸுக்கு ஸ்லீப்பர் செய்ய மாட்டேன்றாங்க ஹைட் அவ்வளோ ஹைட்டாக இருப்பீங்க கொஞ்சம் ஹைட்டு தான் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மதன் ஓகேப்பா அப்புறம் இந்த வேல்பாரிக்கு தான் சொல்லுங்க சொல்லுங்க பேச சொல்லிருக்காங்க அதனால இப்ப கேக்குறவங்களுக்கு வேணா இப்ப பேசிட்டு இருக்கும் போது என்னடா இடையில கதை சொல்றாங்க போர் அடிக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஆக்சுவலா யூடியூப்ல கேக்குற ஆடியன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கனால நீங்க அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்புறம் அந்த காப்பிரைட் இஷ்யூமே வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து தனியா போட்டாங்க இது இந்த கதைக்குன்னு தனியா வீடியோ போட்டனால ஒருவேளை வந்திருக்கலாம் நம்மளுக்கு மிக்ஸ்ட் ஆகி வரும்போது எனக்கு தெரிஞ்சு காப்பிரைட் இஷ்யூ வரக்கு சான்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் லாங் டேர்ம் இதுல யோசனை பண்ணி பார்க்கும்போது இப்போ இந்த சினி ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சுன்னா பழைய நியூஸ் நான் போய் இந்த ரெக்கார்டை வந்து நான் கேட்க மாட்டேன் ஏன்னா பழைய நியூஸ் தான் பேசியிருப்பாங்கன்னு ஆனா அதுக்குள்ள இந்த கதை இருந்துச்சுன்னா சரி அதுவும் பேசியிருக்காங்க இதுவும் பேசியிருக்காங்க சேர்ந்து கேட்பேன் இல்லைன்னா இந்த கண்டென்ட் கேட்கறக்காகவாது அந்த வீடியோ இருக்கா நான் பார்ப்பேன் ஸோ அந்த ஓல்டு வீடியோவுக்கும் ஒரு இது சான்ஸ் இருக்கு ஸோ இதுக்குள்ள அந்த ஒரு டாக்டிக்ஸ் இருக்கு அதனால தன் டைம் பேசுங்க இல்ல பண்ணலாம்ல வெங்கட் பிரபு இப்போ பண்ணா அது பிராண்ட் வேல்யூன்னு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்ல ஏதாவது சர்டிபிகேட் இருக்கா அதுல இன்னும் அதாவது எந்த ஒரு டைரக்டர் வெற்றி பெற்றாங்கன்னா அவங்கள்ட்ட பார்ட்டி கேட்பாங்க ஆனா வெங்கட் பிரபு வெற்றி பெற்றாலும் பார்ட்டி கேட்பாங்க தோல்வி அடைஞ்சாலும் பார்ட்டி கேட்பாங்க ஏன்னா அப்படி ஒரு பார்ட்டி படம் எல்லாத்துலையும் பார்ட்டி எப்போ இருக்காங்க அது பல இஷ்யூ இருக்கு அந்த படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிஜு தீவுங்கிற ஒரு தீவுல வந்து படம் பார்க்கப்பட்டுச்சு அதுல வந்து சார் வரிச்சலியை கொடுக்குங்கிற மாதிரி வெயிட் பண்ணாங்க இப்படி பல ஒரு சிக்கல்கள் இருக்குன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு அந்த படம் வரது கொஞ்சம் சில சிக்கல்கள் இருக்கு அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்போ இது மாதிரி ஒரு நல்ல பூஸ்டா இருக்க டைம்ல ரிலீஸ் பண்ணலாம் தான் அதையும் பட் அவங்க சிக்கல்கள்லாம் மீறி வரணும் இந்த படம் பர்னி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ நீங்க ஐ திங்க் லாஸ்ட் வீக் இந்த இந்த ஃபிலிம் ஒன்னு இந்த ட்வைலைட் வாரியர்ஸ் வாலா சிட்டி அது ரெக்கமெண்ட் பண்ணி சிட்டியை காமிக்கும் போது இதெல்லாம் உண்மையில இருந்ததா அது பார்க்க ரொம்ப டார்க்கா இருந்தது